இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியிலே டாக்டர் பிரதீபா ஜெகநாதன் அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்றார். வணக்கம் டாக்டர் பிரதீபா அவர்களே. வணக்கம் இளங்குவன் அவர்களே. ஆமாம், நல்லது. உங்களை போன்ற கல்விமான்கள் இந்த சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியிலே தொடர்ச்சியாக கலந்து சிறப்பிப்பது இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு பெருமையை தருகின்றது. அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வருகவென வரவேற்கின்றோம். நன்றி. ஆமாம், நல்லது. முதலிலே உங்களை பற்றி எமது நேர்களுக்கு அறிமுகம் செய்து கொள்ளுங்களே. முதலில் என்னை அறிமுகப்படுத்த முதல் இந்த கலந்துரையாடலை நடத்துவதற்கு இளங்கோ அண்ணாவுக்கு முதல் வணக்கம். அத்துடன் இந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி ஒழுங்கமைத்து தந்த ப்ரொஃபஸர் பழனியர் அவர்களுக்கு மிக்க நன்றி. அண்ட் கம் டு டாக் அபவுட் மை என்ன பற்றி சொல்லுவேண்டா, சமரி வந்து என்னுடைய பயோ சமரி வந்து ஹோப் இன் தி அன்எக்ஸ்பெக்டட். இதை வந்து ஆப்பிள் சிஇஓ டிம் ஹோக் 2018 ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் நடந்த கமென்ஸ்மென்ட் ஒன்றில் சொல்லியிருந்தேன். அப்போ அன்எக்ஸ்பெக்டட்லேயும் நாங்கள் வந்து ஒரு ஹோப்பை உருவாக்கி கொள்ளலாம், அதை தேடிக்கொள்ளலாம் என்றதை தான் அது இந்த சமரி. அந்த வகையில் முதல் எனது பெயர் வந்து பிரதீபா. நான் யாழ்ப்பாண நகரத்தில் பிறந்து ஆரம்பம் தொடக்கம் பாடசாலை உயர்தரம் வரை சுண்டுக்குழி மகளிர் கல்லூரியில் பயின்றேன். பின்னர் மாவட்டத்தில் 61வது நிலையை ஏலெவல் எக்ஸாம் கணித பிரிவில் பெற்று பேராதனை பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வியை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ஆபரேஷன் ரிசர்ச்சில் செய்து முடித்தேன். இதன் பிறகு ஆல்மோஸ்ட் 1 இயர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் பிரதேஞ்சாவில் துணை விரிவுரையாளராக பணியாற்றின். இதைத் தொடர்ந்து அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் உள்ள டெக்சாஸ் டெக் யூனிவர்சிட்டியில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆராய்ச்சியை மேற்கொண்டு மாஸ்டர்ஸ் அண்ட் பிஹெச்டியையும் பெற்றுக்கொண்டேன். அதன் பின்னர் பயணம் தொடர்ந்தது. அது அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் உள்ள ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் புள்ளி விவரவியலும் ஜினோமிக்ஸுக்கும் இடையிலான தரவியல் சவால்களை எவ்வாறு ஸ்டாட்டிஸ்டிக் டூல்ஸை கொண்டு சால்வ் பண்ண முடியும் என்ற ஆராய்ச்சியை செய்தனான். அதுக்கு பின்னர் கனடாவில் உள்ள மெக்மாஸ்டர் யூனிவர்சிட்டியில் இப்பொழுது துணை பேராசிரியராக டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸிலும் ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டேஷனல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கிலும் ஜனவரி 2021 இருந்து பணியாற்றி வருகின்றேன். மேலே பெருமையாக இருக்கின்றது. ஆரம்பத்தில் இருந்து படிப்படியாக வளர்ச்சியடைந்து இப்பொழுது வந்து நீங்களுக்கு எங்களுடைய கனடாவிலே வாழ்கின்ற மாணவர்களுக்கு உங்களுடைய கற்பித்தல் முறை மூலம் அவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலே இந்த நாட்டிலேயே வந்து இப்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள். பெருமையான ஒரு நிகழ்வு. உங்களை கனடா மக்கள் நாங்கள் வரவேற்கின்றோம். அதே வழியில் சொல்லுங்களேன், வந்து சுண்டுக்குழி கேர்ள்ஸ் காலேஜ்னு சொன்னாலே இலங்கையிலேயும் சரி, யாழ் குறிப்பாக யாழ் மாவட்டத்திலே மிகவும் ஒரு பிரபலமானது ஒரு பாடசாலை. அதே வழியிலே தங்களை கொண்டு ஒரு தனித்துவத்தை பேணுகின்ற அந்த பாடசாலை, அந்த பாடசாலையில் நீங்கள் கல்வி பயின்றிருக்கிறீர்கள். அந்த வகையில் சொல்லுங்க, அந்த பாடசாலையை பற்றியும் உங்களுடைய அந்த பாடசாலை வாழ்க்கையை பற்றியும் முதலில் முதலியர்களுக்கு அறிமுகம் செய்து கொள்ளுங்களேன். எனது ஆரம்ப பாடசாலை கல்வி, அதாவது தரம் ஒன்றில் இருந்து தரம் 5 வரை தவிக்க முடியாத காரணங்களால் குழப்பமடைந்தாலும் என்னுடைய இடைநிலையிலிருந்து உயர்நிலை கல்வி மிகவும் சிறப்பாக அமைந்தது. அதாவது பாடசாலை காலத்தில் நடைபெற்ற விளையாட்டு, கலை விழா, விவாதம், பேச்சு போட்டி, சித்திர போட்டி மற்றும் விளையாட்டு போட்டிகளில் பாடசாலை பிரிவு தொடக்கம் மாகாணம் தேசிய நிலை வரை போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறேன். போட்டி செய்து போட்டியில் வெற்றி பெற்றும் இருக்கிறேன், தோல்வியும் பெற்றிருக்கின்றேன். அதுல சில மொமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ண விரும்பி கொள்றேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு முதல் தடவை யாழ் மாணவர்களுக்கு கிடைத்த தேசிய ரீதியான ஸ்போர்ட்ஸ் மீட்டில் எனக்கு வெற்றி கிடைக்காட்டிக்கும் நீளம் பாய்தல், தட்டறிதல், 100 மீட்டர்ஸ் மூண்டிலும் ப்ரொவின்சியல் ரீதியில் லைக் மாகா ஜஃப்னா ப்ரொவின்சியல் ரீதியில் முதலிடம் கிடைச்சது. அதால் எனக்கு 3 ஈவெண்ட்ஸ்லையும் யாழ்ப்பாணத்தை ரெப்ரசன்ட் செய்கிறதுக்கான சந்தர்ப்பம் ஏற்பட்டிருந்தது. அது மிகவும் சந்தோஷமாக இருந்தது.
பாடசாலையில தொடர்ந்து பல வருடங்கள் அத்லெட்டிக்ஸ் சாம்பியனா வந்திருந்தேன். அந்த பட்டம் கிடைச்சிருந்தது. மற்றது பேட்மிண்டன், டேபிள் டென்னிஸ், நெட்பால் டீம்ல வந்து மெம்பராகவும் இருந்தேன். பிறகு உயர்நிலை கல்வி, உயர்தர கல்வி கற்கும் போது அந்த டீம்ஸ் எல்லாத்தையும் கேப்டனாகவும் வழி நடத்தியிருந்தேன். அத்துடன் காலேஜ் அத்லெட்டிக் கேப்டனாக எனக்கு வாய்ப்பும் அமைந்தது. இந்த ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் வந்து இந்த லீடர்ஷிப் ஸ்கில்ஸை எனக்குள்ள சிறு வயதிலேயே உருவாக்குறதுக்கு வாய்ப்பாக இருந்தேன்னு இப்பவும் கருதி கொண்டிருக்கிறேன். அத்துடன் பாடசாலையில் பெஸ்ட் ஆல்ரவுண்ட் அண்ட் பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் உமன் அவார்ட்ஸும் கிடைத்து கொண்டமை இன்றும் பெருமையாக உள்ளது. பொறியியல் கற்கையில் பயிலும் சந்தர்ப்பம் வந்து ஒரு ரேங்கால தவறு விட்டாலும் ஐ ஃபவுண்ட் ஹோப் இன் எவ்ரி அன்எக்ஸ்பெக்டட். ஸோ இதனால் பாடசாலைக்கு அளவும் டிரான்சிஷனும் மிகவும் சுமூகமாக அமைந்ததுன்னு சொல்லலாம். ஆமாம், உண்மையிலே சுண்டுக்குளி கேர்ள்ஸ் காலேஜ் என்று சொன்னால் மிகவும் ஒரு பிரபலமான பாடசாலை. அந்த பாடசாலையிலே கல்வி பயில்வது என்பது அது ஒரு ஒரு சிறப்பு. அதையும் தாண்டி விளையாட்டுத்துறை என்பது அது மிக சிறப்பு. அது பெண்கள் விளையாட்டுத்துறையிலே ஈடுபடுவது, அது மாவட்ட ரீதியிலையும் சரி நாடளாவிய ரீதியிலையும் வந்து உங்களுடைய பங்களிப்பு, நீங்கள் தொடர்ச்சியாக அந்த விளையாட்டுத்துறையிலே சாதனைகள் புரிந்தது. கூடுதலாக நாங்கள் எல்லாம் அறிந்திருக்கின்றோம். அந்த அளவுக்கு எல்லோருமே அறியக்கூடிய வகையிலே உங்களுடைய அந்த சிறப்பு, விளையாட்டுத்துறையான சிறப்பு இருந்திருக்கிறது. அதே போலையிலே நீங்கள் அத்லெட்டிக்ஸ் கேப்டனாக இருந்தது, அது கூட ஒரு மிகவும் ஒரு சிறப்பு. அதிலே ஒரு தலைமைத்துவம், ஒரு ஒரு லீடர்ஷிப், அதை நீங்கள் லேர்ன் பண்ணக்கூடியதாக இருந்தது. அதையும் தாண்டி நீங்கள் படிப்பு துறையிலேயும் வந்து கூடுதலாக விளையாட்டுத் துறையிலே கவனம் செலுத்துவார்கள். சில நேரமும் கல்வியிலே சற்று குறைந்து விடுவார்கள் என்று சொல்லுவார்கள், ஆனால் நீங்கள் அதிலேயும் சாதனை படைய புரிந்திருக்கிறீர்கள். அதான் ஒரு சிறப்பு, மிக சிறப்பான ஒரு உங்களுடைய நகர்வுகளை பார்க்கும் பொழுது மிக சிறப்பாக இருக்கின்றது, மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றது. ஒரு விளையாட்டுத்துறை வந்து ஒருவரை வந்து எவ்வளவு வீதம் வந்து உற்சாகப்படுத்துகின்றது, அல்ல ஒருவரை ஒரு முழுமையான ஒரு ஒரு மனிதராக மனித உள்ளமாக மாற்றுகின்றது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய இருக்கின்றது. அதன் பின்பு நீங்கள் பிரதேனியா பல்கலைக்கழகத்துக்கு சென்றீர்கள். அந்த சிறப்பான அனுபவங்களை பற்றி சொல்லுங்களேன். பல்கலைக்கழக அனுபவம் 5 வருட அனுபவம். அதில் வந்து நான் ஸ்டூடெண்டாகவும் இருந்தேன் 4 இயர்ஸ். பிறகு 1 இயர் வந்து எஜுகேட்டராகவும் இருந்தேன். ஸோ பிரதேனியா யூனிவர்சிட்டியில் ஃபேக்கல்டி ஆஃப் சயின்ஸில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ஆப்ரேஷன் ரிசர்ச்சை கல்வி கற்பதற்கு சென்றது. எனக்கு முதல் தடவையாக பெற்றோர்கிட்ட இருந்து விலகி இருந்த முதல் தருணம். ஆனால் அதை வந்து இலகுவாகவும் லைக் சுமூகமாகவும் மாற்றி தந்தவர்கள் அந்த பிறமொழி பேசும் நண்பர்கள் தான். அந்த நான் வந்து இப்போ பிரதேனியாவுக்கு சென்றவுடன் கண்டிக்கும் யாழ்ப்பாணத்துக்குமான பாதை தவிர்க்க முடியாத சூழ்நிலையால் லைக் மூடப்பட்டது. அதனால நான் வந்து எவ்ரி இயர் வீட்டை 1 வருஷத்துல 1 தான் போகலாம், அதுவும் கப்பல்ல தான் போனேன். ஆனால் அது வந்து எங்களுக்கு ஃபன்னாகவும் இருந்தது. பட் இது லைக் அந்த அதையும் கடந்து வீட்டை போய் அவர்களோட சந்தோஷத்தை பகிர்றதுக்கு நாங்கள் அப்பவும் காத்து கொண்டிருந்தோம். நாங்கள் மற்ற பிறமொழி பேசும் நண்பர்கள் இந்த ஆதரவு அரவணைப்பு வந்து எனக்கு நிறைய கிடைச்சது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இப்பவும் கண்டினியூ பண்றதா பெருமையா இருக்கு. பிறகு அந்த தொடக்கம் குழப்பமாக இருந்தாலும் என் கல்வி செயற்பாடு வந்து அங்க சிறப்பாக இருந்தன்னு சொல்லலாம். என்ன படிப்பின் முடிவில் ஃபேக்கல்டி ஆஃப் சயின்ஸில் முதல்நிலை கிராஜுவேட்டாக வந்ததும் 3.96 அவுட் ஆஃப் 4 ஜிபிஏ தக்க வைத்து கொண்டதும் அது இப்பவும் சந்தோஷமா இருக்கு. அத்துடன் எனக்கு அகாடமிக் எக்ஸலன்ஸ் அவார்டும் கொடுத்திருந்தார். நான் இந்த இதில் ஒரு விஷயம் என்ன சொல்ல வேண்டுமென்றால் முக்கியமாக சொல்ல வேண்டும், இந்த ஃப்ரீ எஜுகேஷனை நான் யூஸ் பண்ணி அங்கே எங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கிரெடிட்ஸ் எடுக்கக்கூடியா இருந்தது. ஸோ அதால் நான் வந்து எங்களுக்கு கம்பல்சரி சப்ஜெக்டை தவிர வேறு 2 கோர்சஸை வந்து எவ்ரி செமஸ்டர் நான் லேர்ன் பண்ண எடுத்தேன். அதால் வந்து எனக்கு எக்ஸ்ட்ராவாக வேற கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸில் வந்து எக்ஸ்ட்ராவாக டிஃப்ரெண்ட் லைக் ஆஸ்பெக்ட்ஸை வந்து லேர்ன் பண்ணக்கூடியதாக இருந்தது.
பட் அந்த இறுதியில டிகிரி சர்டிபிகேட் எடுக்க சிக்ஸ் கோர்சஸ் ஏ பிளஸ் எடுத்து ட்ராப் பண்ணக்கூடியதா இருந்தாலும் அந்த எனக்கு நிறைய கற்றுக்கொள்ளக்கூடியதா இருந்தது வந்து எப்பவும் அது பாசிட்டிவ் திங் ஃபார் மீ. யூனிவர்சிட்டிலையும் யூனிவர்சிட்டிலையும் நான் அத்லட்டிக்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபட்டிருந்தேன். ஸ்பெஷலா அந்த 3 வருஷத்துக்கு ஒரு முறை, அதாவது ஒரு அண்டர் கிராஜுவேட்டின் லைஃப் டைம்ல ஒன் டைம் தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஏன்னா 3 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கிற ஸ்ரீலங்கா யூனிவர்சிட்டி கேம்ஸ்ல எனக்கு பங்கு பெற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை நான் உருவாக்கி அதுல நான் பங்கு பெற்றின ஜவலின் த்ரோவில 4வதாக வந்தேன். ஃபேக்கல்டிஸுக்கு இடையில வந்து இப்போ நான் படித்த ஃபேக்கல்டி ஆஃப் சயின்ஸ், ஆனால் இப்போ இன்ஜினியரிங் ஃபேக்கல்டி, ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டி, அப்படி மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்டி வந்து இருக்கிற ஃபேக்கல்டி இடையில அத்லட்டிக்ஸ், பேட்மிண்டன், டேபிள் டென்னிஸ், பாஸ்கெட் பால் அங்கே நடந்த டூர்னமெண்ட்ஸில் பங்கு பற்றி அங்கே பரிசும் பெற்றிருக்கிறேன். இதனால் யூனிவர்சிட்டி பிரதானியா கலர்ஸும் எனக்கு கிடைச்சிருக்கு அத்லட்டிக்ஸில். உண்மையிலே பெருமையாக இருக்கின்றது. ஒவ்வொரு விடயங்களையும் பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு சிறப்பாக இருக்கிறது. இந்த விளையாட்டுத் துறையிலே நீங்கள் கூடுதலாக ஆர்வமாக இருக்கிறீர்கள், ஆர்வமாக இருந்திருக்கிறீர்கள். அந்த அந்த விளையாட்டுத் துறையில் ஆர்வம் வந்து உங்களுக்குள்ளேயே தானாக உருவாகப்பட்டதா, அல்லது உங்களுடைய பரம்பரை ரீதியாக உங்கள் அப்பா மூலம், அல்லது உங்களுடைய அதாவது உங்களுடைய பரம்பரையில் யாராவது இந்த இதில் இந்த விளையாட்டுத் துறையில் சாதனைகள் புரிந்திருக்கிறார்களா? எனக்கு வந்து நான் ஏலெவல் படிச்சு முடியும் மட்டும் எனக்கு நான் நினைச்சேன். நான் தான் எங்களோட வீட்டில் ஸ்போர்ட்ஸ் வந்திருந்தேன். ஆனா அப்பாவுடைய நண்பர்கள் வந்து எங்களுக்கு நாங்கள் அவர்களோட கதைக்கிற சந்தர்ப்பம் கிடைக்கதான் எங்களுக்கு தெரிய வந்தது. அப்பா வந்து கிரேட் அத்லீட் அண்டு ஸோ அவர் வந்து ஹை ஜம்ப்ல எல்லாம் டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் ஆக வந்திருக்காரு. இப்பவும் சர்டிபிகேட் பிறகு நாங்கள் டிக் பண்ணி எடுத்து பார்க்கறதுதான் அது தெரிஞ்சது. ஸோ மேபி ஃப்ரம் ஹிம் அண்ட் அம்மா ஆல்சோ டிட் ஸ்போர்ட்ஸ், லைக் அவன் சுண்டுக்குழிலாம் படிச்சிருந்தவ அவ வந்து கண்டினியூ பண்ணாட்டியும் அந்த சில சில விஷயங்கள்ல பங்கு பெற்றிருக்கா, மேபி அதுலேருந்து வந்திருக்கலாம். ஆனால் அப்பா அப்படியே அமைதியாக இருந்திருக்கிறார் பிள்ளையின் சாதனைகளை பார்த்து கொண்டு, தன்னை பற்றி பிள்ளைகளுக்கு கூறாமல் பிள்ளைகளுடைய சாதனைகளை பார்த்து ரசித்திருக்கிறார். அது ஒரு அப்பாவுடைய சிறப்பு. நல்லது. அதனைத் தொடர்ந்து நீங்கள் சொல்லுங்களேன், வந்து உங்களுடைய பிரதானியா பல்கலைக்கழகத்திலே நீங்கள் ஒரு வகையான அனுபவங்களை பெற்றிருக்கிறீர்கள். அதே வழியில் நீங்கள் கற்பித்தல் ஒரு துணை பேராசிரியராகவும் பணியாற்றியிருக்கிறீர்கள். இந்த கற்றலுக்கும் கற்பித்தலுக்கும் உள்ள வேறுபாடுகளை நீங்கள் ஒரே பல்கலைக்கழகத்திலே எவ்வாறு நீங்கள் பார்க்கிறீர்கள்? அதுக்கு முதல் அந்த பிரதானியாவில் படிக்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு யோசிச்சுனால் எனக்கு முதல் கணினி பாவிக்கிற அனுபவம் அங்கதான் கிடைச்சது. நான் செகண்ட் இயரா இருக்கேன். ஸோ அதில் அந்த ஆனால் அந்த கணினி கிடைத்த பின் கிடைக்க முதல் என்ற ஒரு காலம் வந்து மிக லைக் அதில் செப்பரேட்டாக அது ஒரு பவுண்ட்ரியே போடலாம். அந்த வித்தியாசத்தை நான் பார்த்து கொண்டேன். எனக்கு வந்து இப்போ ஹாப்பி எங்களோட ஜெனரேஷன் அந்த கணினிக்கான வாய்ப்பு இருக்கிறதால. அன்றைய காலத்திலே ஒரு பாடசாலையில் ஒரு கணினி மாத்திரம் இருக்கும், அதையும் வடிவாக 2 பூட்டுகள் போட்டு பூட்டி வைப்பார்கள். எப்பயாவது அந்த கிளாஸுக்கு போகும் பொழுது எல்லோருமே நாங்கள் ஆசையாக தொட்டு பார்த்து ஒவ்வொன்றையும் ஆரம்பகாலம், அன்றைய காலங்கள் கூட காலம் இல்லை எங்கள காலம். ஆமாம், அந்த ஆரம்ப காலத்திலே ஒன்று ஒரு கம்ப்யூட்டர் தான் இருக்கு, எல்லோரும் அதை பார்ப்பதற்காகவே ஓடி தெரிவோம். ஆமாம், குறுங்கள். அதனைத் தொடர்ந்து சொல்லுங்கள். அதனைத் தொடர்ந்து அந்த ஸ்போர்ட்ஸ் அத்லட்டிக்கும் இல்லாமல் நாங்கள் வந்து இக்காலத்தில் வந்து இலங்கையில் முதலாவது ஆபரேஷன் ரிசர்ச் சொசைட்டியை அங்கே உருவாக்கினோம். அண்ட் அதன் வைஸ் பிரசிடென்டாகவும் இருந்தனால் அந்த சொசைட்டிக்கான மோட்டோவை வந்து நான் தான் உருவாக்கினார். அதுக்கு அந்த மோட்டோ வந்து ஆல் இன் ஆல் சூஸ் த பெஸ்ட். ஸோ இது வந்து நான் ரேண்டமாக சூஸ் பண்ணல. ஆனால் அந்த ஆப்ரேஷன் நாங்கள் 3 இயர்ஸ் வந்து ஆப்ரேஷன் ரிசர்ச் கோர்சஸ் செய்யக்கா நாங்கள் லேர்ன் பண்ணேன்னா அந்த ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் இருக்கிற டூல்ஸை யூஸ் பண்ணி ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் பெஸ்ட் சொல்யூஷனை தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த மோட்டோ வந்து அதுக்கு சாதகமாக அமையும் அண்டும் இதால் இந்த சொசைட்டியை வந்து முன்னுக்கு கொண்டு வரலாம், அது அந்த அதில் ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் இன்ட்ரெஸ்ட்டை வந்து கூட்டலாம்ன்றதும் எங்களோட நோக்கமாக இருந்தது.
and it's still an active society, so I'm so proud of them. And அதன் பிறகு அசிஸ்டன்ட் லெக்சரர் இருந்த பற்றி பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். இந்த கால பாதையில நான் தேடி சேகரிப்பதை நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நான் வழங்குவதில், அதாவது எஜுகேஷன் மூலமா வழங்குவதில் எனக்கு மிகவும் ரெஸ்பான்சிபிள் பர்சனாக என்னை மாத்தி கொண்டு நான் அந்த நேரம் ரியலைஸ் பண்ணினேன். ஏன்னா எனக்கு நிறைய தேடல் உருவாகிய காலம் அதன் கூறலாம். அந்த நேரம் வந்து மீண்டும் யாழ்ப்பாணம் கண்டிக்கான போக்குவரத்தும் சுமூகமாக மாறியதனால் என் பெற்றோர் சகோதரரும் க்ளோஸாக வந்துட்டோம் அப்படி என்று உணர்ந்தது வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் ஏற்படுத்தியது. பிறகு அந்த இன்ட்ரெஸ்டிங் திங் வந்து ஸ்டூடெண்டாக நாங்கள் இருக்கும்போது வந்து லைப்ரரிஸில் புக்ஸ் எடுத்தால் லைக் 1 வீக் தான் வச்சிருக்கலாம், அதை பிறகு ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஆனால் பிறகு திருப்பி போய் அந்த புக் எடுக்கணுமெண்டா சில வேலைகளுக்கு செமிஸ்டர் முடிஞ்ச பிறகுதான் அந்த புக் எங்கிட்ட கையில் கிடைக்கும். ஸோ அப்போ அந்த புக்கை வந்து நாங்கள் பரோ பண்ண லைக் அந்த எங்களுக்கு தேவையான நேரம் அதை ரிஃபர் பண்ண முடியாமல் இருந்தது. ஆனால் அந்த டெக்ஸ்ட் புக்கை செமிஸ்டர் முழுக்கலின் ரெஃபர் பண்ணுறதுக்கும் எந்த மாதிரியே யூஸ் பண்ணக்கூடியதாகவும் நான் அசிஸ்டன்ட் லெக்சராக இந்த காலத்தில் கிடைச்சது. இதனால் நான் கற்பித்த டைம் சீரீஸ் கோர்ஸ், அதாவது டேட்டா வந்து டைம் ரிலேட்டடாக நாங்கள் கலெக்ட் பண்ணியிருந்தால் அதை என்ன மாதிரி அனலைஸ் பண்ணலாம்ன்ட்டு அந்த டூல்ஸை பற்றி எழுதின மிகவும் பிரசித்தமான டெக்ஸ்ட் புக், அதை எழுதின ப்ரொஃபஸர்ஸ் வந்து பீட்டர் பிளாக்வெல் அண்ட் ப்ரொஃபஸர் ரிச்சர்ட் டேவிஸ், தே ஆர் இன் தே ஆர் கொலராடோ ஸ்டேட் யூனிவர்சிட்டி அண்ட் கொலம்பியா யூனிவர்சிட்டி ரெஸ்பெக்டிவ்லி, அண்ட் அவர்களை அறியும் வாய்ப்பு கிடைச்சது. அவர்களுடைய ஜீனியாலஜியை நான் வந்து ட்ரேஸ் பண்ணிட்டு, அதாவது நான் அசிஸ்டன்ட் லெக்சரராக இருக்கேன் ஆஃப்டர் ஜஸ்ட் கிராஜுவேஷன், எனக்கு இதை மாதிரி டெக்ஸ்ட் புக்கை நானும் எழுதணும் என்றும் அதுக்கு வந்து தேவையான ட்ரைனிங்கை வந்து இவர்களை மாதிரி ப்ரொஃபஸர்கிட்ட பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் மிகவும் ஆர்வமாக இருந்தது. ஸோ ஓவரால் வந்து பிரதானியா யூனிவர்சிட்டியின் பயணம் அடுத்த அத்தியாயத்துக்கான பாதையை உருவாக்கி கொடுத்தேன்னு சொல்லலாம். உண்மையிலே உங்களுடைய ஒவ்வொரு உரையாடலும் உங்களுடைய ஒவ்வொரு வளர்ச்சி பாதையும் அப்படியே படிப்படியாக எவ்வாறு அதற்குள்ளே வளர்ச்சி அந்த கல்வித்துறையிலே வளர்ச்சி அடைந்து செல்கிறீர்கள், நீங்கள் படித்த அந்த கற்ற அந்த கல்வியை மற்றவர்களுக்கு எவ்வாறு பயன்படுத்தக்கூடிய வகையிலே நீங்கள் அங்கேயே துணை பேரசராக பணியாற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. கூடுதலாக அந்த படிக்கின்ற பல்கலைக்கழகத்திலே படிப்பிக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் கிடைப்பது அதுவும் ஒரு 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 அதிர்ஷ்டம், ஒரு மகிழ்ச்சியும் கூட. அந்த முழுமையான அந்த பலனையும் நீங்கள் அதில் அனுபவித்தீர்கள். அதன் பின்பு நீங்கள் அமெரிக்காவை நோக்கி பயணம், அந்த பயணத்தை பற்றி சொல்லுங்கள். அந்த பயணத்திலே நீங்கள் மாஸ்டர் பிஎஸ்டி அதுக்கு பிறகுலாம் கணக்கு செய்திருக்கிறீர்கள், நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போவோம். மாஸ்டர் டிகிரி பிஎஸ்டியிலே நீங்கள் என்ன வகையான ஆராய்ச்சிகள் செய்தீர்கள், அந்த ஆராய்ச்சியின் செயற்பாடுகள் என்ன, பயன்பாடுகள் என்ன, அதை பற்றி எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். ஸ்ரீலங்காலேருந்து டெக்ஸாஸுக்கு போன டிரான்ஸ்லேஷனை வந்து சொன்னால் நிறைய பேருக்கு உதவும் நினைக்கிறேன். அதுவும் இந்த காலம் வந்து இப்போ நடக்கிற காலம் வந்து வெளிநாடுகளில் படிப்பிக்கிறதுக்கோ படிக்கிறதுக்காக வந்து மாணவர்கள் தங்களை தயார்படுத்துகிற காலமாக இருக்கிறது. ஸோ அந்த வகையில் ஸ்ரீலங்காலேருந்து யூஎஸ்ஏக்கு நான் மாஸ்டர்ஸோ பிஹெச்டியோ செல்றதுக்கு வந்து ஃபஸ்ட்டாக லாங்குவேஜ் ரிக்குவயர்மெண்ட்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை செய்ய வேண்டியிருந்தது, அதோட ஜிஆர்இ ஜெனரல் எக்ஸாம் செய்ய வேண்டியிருந்தது, அது வந்து ஆப்டிடியூட்டையும் எங்களோட இங்கிலீஷ் லாங்குவேஜ் லைக் வேர்ட்ஸ் அப்ளிகேஷனையும் வந்து டெஸ்ட் பண்ணுற டூ எக்ஸாம்ஸாக இருந்தது. ப்ளஸ் என்னும் ஒரு செலவு வரும் என்னென்னா யூனிவர்சிட்டிக்கு ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கு நாங்கள் அப்ளை பண்ணிக்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து அதோட அசோசியேட்டடாக இருக்கும். அப்ப இந்த ஃபைனான்சியல் லிமிடேஷன்ஸ் வந்து எப்பவும் ஸ்ரீலங்காவில் அண்டர் கிராஜுவேட் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கும், அதே மாதிரி தான் எனக்கும், நான் அதுல இந்த எக்ஸம்ஷன் இல்லை. அந்த லிமிடேஷன்ஸை வந்து நான் கருத்துல கொண்டு யூஎஸ்ஏல இருக்கிற 2 யூனிவர்சிட்டிக்கும் கனடாவில் இருக்கிற 1 யூனிவர்சிட்டிக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்ளை பண்ணியிருந்தேன் நான்.
அண்ட் யூஎஸ்ஏயில் நான் முன்கூறிய அந்த ரெண்டு ஃபேமஸ் ப்ரொஃபஸர்ஸ் தே ரோட் த போர்ட் அவர்களிடம் ஸ்டூடெண்டாக இருந்த கிராஜுவேட் ஸ்டூடெண்டாக இருந்த வெல் ப்ரொஃபஸர் அலெக்ஸ் ட்ரிண்டர் ஹி பிகேம் மை த பிஹெச்டி சூப்பர்வைசர் இவென்ச்சுவலி அண்ட் அவர் இருப்பதாக டெக்ஸாஸ் டெக் யூனிவர்சிட்டியில் இருப்பதாகவும் மற்றது அங்க அந்த டெக்ஸாஸ் டெக் யூனிவர்சிட்டியில இருந்த ஸ்ரீலங்கன் கம்யூனிட்டி வந்து சரியான வெல்கமிங்கா இருந்ததாலையும் எனக்கு பிரதனியா யூனிவர்சிட்டியில இருக்கிற பொழுது கற்பித்த மற்றது அங்க கற்பித்த இன்ஸ்ட்ரக்டர்ஸோட ஃப்ரெண்ட்ஸா இருந்தவர்கள் வந்து டெக்ஸாஸ் யூனிவர்சிட்டியில உயர் கல்வி பயின்று கொண்டிருந்தவர்களாலையும் எனக்கு இந்த ப்ரொஃபஸர் பற்றி அறிய வந்ததும் அந்த டெக்ஸாஸ் டெக் யூனிவர்சிட்டி இந்த கம்யூனிட்டி அண்ட் என்வாயர்மெண்ட் இந்த சிச்சுவேஷனும் அறியக்கூடியதா இருந்தது. அதால நான் வந்து அந்த யூனிவர்சிட்டி வந்து இந்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா இருந்தது. அதோட நான் வந்து அங்க இருந்த கிராஜுவேட் சேருக்கு முதல் ஒரு லெட்டர் எழுதி ஆனா அவர் வந்து எனக்கு இப்ப உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்றதுக்கு அவர் கமிட்டட் இல்லை, லைக் அவர் சொல்ல வேண்டும் என்று இல்லை. ஆனா அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அந்த ஒரு சந்தர்ப்பம் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி அவர்கிட்ட இருந்து அந்த ஒரு பாசிட்டிவான இமெயில் கிடைச்சதால எனக்கு அந்த அந்த யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ற மோட்டிவேஷன் வந்து கூட வந்தது. அதோட வந்து இப்ப எனக்கு பெலதனியா யூனிவர்சிட்டியில இருந்த ப்ரொஃபசர்ஸும் வந்து அந்த அப்ளிகேஷனை ப்ரிப்பேர் பண்றதுக்கு நிறைய உதவி செய்யணும். அதோட வந்து இப்ப நான் லைக் அங்க நான் இப்ப பிஹெச்டி செய்யறதுக்கு பிஹெச்டி செய்யும் பொழுது எனக்கு ஃபைனான்சியலா ப்ராப்ளம் வராது. ஆனா அந்த பிஹெச்டி செய்யறதுக்கு அமெரிக்காவுக்கு போய் அங்க செட்டில் ஆகிறதுக்கு இல்லை அண்டில் அட்லீஸ்ட் 6 மந்த்ஸ் வந்து ஷுவரா ஃபைனான்ஸ் சப்போர்ட் வேணும். அது வந்து எந்த ஃபேமிலியாலையும் எந்த பிரதராலையும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாலையும் கிடைச்சதால அந்த ட்ரான்சிஷன் வந்து மிக சுமூகமாக அமைந்ததுன்னு சொல்லலாம். நல்லது. உண்மையிலே எல்லோரும் ஒரு உயர்வுக்கும் பின்னாலே சில சில அர்ப்பணிப்புகள் இருக்கிறது, சில சில வழிகாட்டல்கள் இருக்கிறது, ஆலோசனைகள் இருப்பார்கள், எல்லோருமே கைட் பண்ணுவார்கள். அந்த அதன் மூலமாக நாங்கள் அந்த சரியான பாதையிலே பயணிக்கக்கூடியதாக இருக்கும். அதில் பிஹெச்டியில் வந்து என்ன வகையான ஆராய்ச்சிகளை செய்தீர்கள்? அந்த ஸோ அந்த பிஹெச்டி நான் வந்து எனது நோக்கம் வந்து பிஹெச்டி ஆக இருந்த போதும் மிக குறுகிய காலத்தில் ப்ராஜெக்ட் ஒன்றுக்கு வந்து எனக்கு சொல்யூஷன் கிடைத்தால் அந்த ஆராய்ச்சி முடிவை வந்து மாஸ்டர்ஸ் டிகிரியாக டிஃபெண்ட் செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அந்த இந்த ஆராய்ச்சியை பற்றி நான் சொல்றதுக்கு ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்ள விருப்பேன். சப்போஸ் வந்து நாங்கள் ஒரு இவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளவு செலவாகும் வந்து யூஸ்வலாக போய் மற்ற அதை ஆர்கனைஸ் பண்ணினாக்கள்கிட்ட பாஸ் ஹிஸ்ட்ரி உள்ளாக்கள்கிட்ட வந்து கேட்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் 10 பேர்கிட்ட கேட்க அவர்கள் வந்து எல்லாரும் ஒரு $2000 செலவாகும் இருக்கணும். இன்னும் ஒரு 10 பேர்கிட்ட கேட்க அவர்கள் சொல்லி இருக்கணும் எங்களுக்கு 3000 செலவாகணுண்டு. அப்போ அந்த 2000-3000 ஒரு பாயிண்டாக ஒரு எஸ்டிமேட் சொல்லிக்க ஒரு கணிப்பு சொல்லிக்க எங்களுக்கு முடிவெடுக்கிறது சரியான கடினமாக இருக்கும். ஆனா இப்ப நாங்க ஒரு 20 பேரையோ 10 பேரையோ 20 பேரையோ நாங்க மீட் பண்ணிக்க அவங்கள்ட தரவுகளை வச்சுக்கொண்டு ஒரு இன்டர்வலா நாங்க ஒரு எஸ்டிமேட் எடுத்தா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செலவு வந்து 2500-3000 மட்டும் வரும் என்று ஒரு கணிப்பிடம்னு நாங்க எடுத்துக்கொண்டா எங்களுக்கு வேர்ஸ்ட் கேஸ் சீனரியோல 3000 வந்து நாங்க அந்த இவெண்ட்டுக்காக அலோகேட் பண்ண முடியும். அப்ப இத போல நாங்கள் ஸ்பேஷியல் இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு ரிசர்ச்சில் நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ COVID-19 கேசஸ் வந்து ஒவ்வொரு ரீஜன்லையும் என்ன மாதிரி லைக் ப்ரோக்ரஸ் பண்ணுதோ டிக்ளைன் பண்ணுதுன்னு நாங்கள் ஒரு கருத்து கணிப்பு செய்ய ஒன்றுண்டா நாங்கள் வந்து அந்த ஸ்பேஷியல் இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற சிட்டியில் என்ன மாதிரி இருக்குது அல்லது எங்களோட இவன் இப்போ எந்த ஹவுஸில் இருந்து என்ன சூழ உள்ள ஹவுஸில் இடையில என்ன மாதிரி டிரான்ஸ்மிஷன் இருக்கிறதுன்றதை அக்கௌண்ட் பண்ணணும். அந்த அக்கௌண்ட் பண்ணுறது அந்த
ஸ்பேஷியல் ஸ்பேஷியலால நாங்கள் எவ்வளவு தூரம் கூட இருக்கிறோம், எவ்வளவு தூரமா இருக்கிறோம், அல்லது எவ்வளவு நெய்பரா இருக்கிறோம்ன்ற அதை வந்து நாங்கள் அந்த எஸ்டிமேட்ல அக்கௌண்ட் பண்ணலாம், அதையும் உள்ளடக்கலாம். ஸோ அதை உள்ளடக்கிக்க நாங்கள் ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்குறோம், ஒரு பேண்டமிக் இந்த இந்த ப்ரெடிக்ஷன் தருமெண்டா. அந்த ப்ரெடிக்ஷன்ல நாங்கள் அந்த ஸ்பேஷியலால ஏற்படுற அந்த ஒற்றுமையோ அல்லது வேற்றுமையோ நாங்கள் அதில் கருத்தில் கொள்ளாட்டிக்கு எங்களோட ப்ரெடிக்ஷனில் அந்த இன்டர்வல் இந்த இடைவெளி வந்து கூடியும். அப்போ அந்த ஸ்பேஷியலால் ஏற்படுற ஒற்றுமையோ அந்த டிஃப்ரென்ஸோ சிமிலாரிட்டிஸையோ கன்சிடர் பண்ணி அதை வந்து என்னென்ன அக்யூரேட்டாக ஒரு அந் இன்டர்வலை கொடுக்கறதுக்கு நாங்கள் எஸ்டிமேட் பண்ணலுமெண்டு ஒரு நாங்கள் நான் ஒரு டூலை வந்து ஆராய்ச்சியின் முடிவாக உருவாக்கி கொண்டுனேன். ஸோ அந்த இதை வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுவோம் அப்ராக்சிமேஷன் தியரி. அந்த அந்த முறையால் வந்து இப்போ நாங்கள் ஒரு ஸ்பேஷியல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் உள்ளடக்கி ஒன்றை ப்ரெடிக்ட் பண்ணணுமா, ஒரு தரவை கணிப்பீடு செய்யணுமெண்டா அதுண்ட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கூடிட்டு அதுண்ட அக்யூரசி. இப்போ ஒரு செலவு வந்து 10,000 தொடக்கம் எவ்வளவோ தெரியாதுன்னு சொல்றதும் என்னமுறால் வந்து 10,000-லேருந்து ஒரு 10,500 மட்டும் செலவாகும்னு சொல்றதுக்கு முன்னாடி எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அப்போ நாங்கள் வந்து இந்த ரெண்டாவதா கொடுக்குறோம், 10,000-லேருந்து 10,500 மட்டும் கொடுக்கலாமா அப்படி என்ற ஒரு ப்ரெடிக்ஷனை வந்து எங்கட முறையால் உருவாக்கி கொள்ளலாம். ஸோ இந்த ஆராய்ச்சியின் முடிவில் வந்து இந்த ஆராய்ச்சியை வந்து நான் சிறப்பாக செய்ததால் டெக்சாஸ் டெக் யூனிவர்சிட்டி கிராஜுவேட் ஸ்கூலால் எனக்கு ரிசர்ச் சமர் ரிசர்ச் எக்ஸலன்ஸ் அவார்டும் கிடைச்சிருந்தது. அத்துடன் டென்மார்க்கிலும் பிரேசிலும் நடைபெற்ற சமர் அண்ட் விண்டர் ஸ்கூல்ஸில் சமர் விண்டர் ஸ்கூல் வந்து லைக் 2 weeks நடக்கும், அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கும் எனது ஆராய்ச்சி முடிவில் அவர்களுக்கு கூட அவர்களுக்கு வந்து பகிர்ந்து கொள்வதற்கும் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. இதால் ஒரு நெட்வொர்க்கும் ஒரு வலையமைப்பும் உருவாகினது. அவையில் வந்து எங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் சொல்லுவோம் ஸ்பேஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அந்த ஃபீல்டிலே உள்ள வல்லுநர்களையும் என்ன போல ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தவர்களையும் கொலபரேட்டர்ஸாக உருவாக்கி கொள்ள, அதாவது அவர்களோடு சேர்ந்து ஆராய்ச்சியை செய்யறதுக்கு இந்த வலையமைப்பு கான்ஃபரன்ஸ் வந்து எனக்கு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்தது. அண்ட் த இம்பார்ட்டன்ட் திங் இஸ் இந்த ஆராய்ச்சி முடிவை வந்து நான் ஒரு பப்ளிகேஷனாக எழுதினேன், அதான் என்னுடைய கேரியரில் ஃபர்ஸ்ட் பப்ளிகேஷன். யா, ஸோ தட் இஸ் அபவுட் மை மாஸ்டர்ஸ். ஆமாம், மேலே அதன் பின்பு நீங்கள் அந்த ஆய்வுகளில் ஈடுபட்ட காலங்களிலெல்லாம் வந்து ஒரு உங்களுக்கு மேலான ஒரு மிகவும் பிரபலமான பேராசிரியர்களை சந்தித்திருப்பீர்கள், அவர்களோடு பணியாற்றிய அனுபவங்களை பற்றி பகிர்ந்து கொள்ளுங்களேன். அந்த இப்போ மாஸ்டர்ஸ் வந்து நான் செய்த பிறகு எனக்கு வந்து பிஹெச்டி தொடர்ந்து செய்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது. ஸோ நான் நினைக்கிறேன் அந்த லைக் பிரபலமான பேராசிரியர்களோட வேலை செய்கிற சந்தர்ப்பம் வந்து இந்த ஆராய்ச்சி செய்கிறதால தான் தரம் கிடைச்சபடியா அதை பற்றி சொல்கிறதுக்கு விரும்புகிறேன். ஓகே, இப்போ வந்து நான் பிஹெச்டி செய்கிற காலத்தில் வந்து என்னுடைய பங்களிப்பு, அதாவது இந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து ரிசர்ச்சில் மட்டும் இருக்கல, அதோட வந்து எனக்கு இன்டர்ன்ஷிப் லைக் டீச்சிங் ஃபார் அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ், லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் அண்ட் பிறகு வந்து ஸ்டூடெண்ட் மெம்பராக வந்து கரிக்குலம் டெவலப்மெண்ட் டீமில் இருந்தேன். அது அங்கேயும் வந்து லைக் டெக்ஸஸ் டெக்லையும் ஸ்போர்ட்ஸ் பேட்மிண்டன் அண்ட் டேபிள் டென்னிஸ் ப்ளஸ் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது. அதோட டோஸ்ட் மாஸ்டர் அண்ட் ஸ்டூடெண்ட் அசோசியேஷனில் இன்வால்வ் ஆகியிருந்தேன். அதோட அமெரிக்கன் இன்டர்நேஷனல் கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ்லேயும் ஒரு மெம்பராக இருந்தான். அந்த ரிசர்ச்சை பற்றியும் எனக்கு என்னோட பயணிக்கிறதுக்கு நிறைய பேர் பயணித்தவர்களை பற்றியும் சொல்கிறதுக்கு மிக ஆவலாக இருக்கிறேன். இப்போ என்னுடைய பிஹெச்டி ரிசர்ச் வந்து தியோரிட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சார்பாக அமைந்தது. இங்கே வந்து நான் 3 ப்ராஜெக்ட் செய்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொண்டேன்.
அண்ட் முதலாவது ப்ராஜெக்டுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் சொல்ல விரும்புகிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அரிய வகை டிசீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சரை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு அந்த பேஷண்ட்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க அந்த ட்ரீட்மெண்டால அவர்களோட வாழ்நாள் காலம் எவ்வளவு முன்னேற்றம் அடையும், எவ்வளவு காலம் நீடிக்கப்படலாம் என்று ஒரு தரவு கணிப்பீடு வந்து செய்வோம். அநேகமாக அந்த அந்த ட்ரீட்மெண்ட்ல உள்ள அனைவரும் அதுக்குள்ள உட்படுத்தப்பட்டு அது அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து செய்கிறது. ஸோ அந்த வாழ்நாள் காலத்தை வந்து கணிப்பிடுறதுக்கு நாங்கள் அவர்களுடைய கிளினிக்கல் இன்ஃபர்மேஷனையும் டெமோக்ராஃபிக் இன்ஃபர்மேஷனையும் லைக் பிளைண்டட் நாட் நாங்கள் வந்து அவர்களை ஐடென்டிஃபை பண்ணிடலாது, ஆனால் அவர் அந்த இன்ஃபர்மேஷனுங்களுக்கு கிடைக்கும். அப்போ இது இந்த லெட்ஸ் சே நாங்கள் வந்து ஒரு கேன்சர் டைப் ஒரு கேன்சர் டைப்பை தெரிவு செய்து அந்த கேன்சர் டைப்புக்கு ட்ரீட்மெண்ட் செய்யும் போது நாங்கள் அவர்களுடைய வாழ்நாள் காலத்தை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வருகிறோம். ஆனால் அந்த எக்ஸ்பெரிமெண்டில் அந்த பேஷண்ட்ஸ் வந்து வெளியேற்ற சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரீட்மெண்டால் வந்து சைட் எஃபெக்ட் பக்க விளைவுகள் ஏற்படலாம், அல்லாது பேஷண்ட் இறப்பு ஏற்படலாம். அப்போ இந்த இவெண்ட்ஸை நாங்கள் சொல்லுவோம் ஸ்டெட்டிஸ்டிக்ஸில் சென்சர் செய்யப்பட்ட தரவுகள் உண்டு. ஏன்னா எங்களுக்கு அவர்களுடைய வாழ்நாள் காலம் முற்றாக தெரியாது. இவ்வாறு வந்து இவர்கள் வெளியேறினால் அதுலேயும் இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஒரு 10 இயர்ஸ் நடக்குது. அந்த 10 இயர்ஸ் நடந்த எக்ஸ்பெரிமெண்டில் லாஸ்டாக எக்ஸ்பெரிமெண்ட்ல இருக்க பேஷண்ட் வந்து இறந்துட்டாரோ அல்லது இடைவெளியில வெளியேறினாலோ எங்களுக்கு வந்து எக்ஸிஸ்டா இருக்கிற ஒரு டூல் வந்து கப்ளாமாயர் எஸ்டிமேட்டர்னு சொல்லுவோம். அதை வச்சு நாங்கள் இந்த வாழ்நாள மற்றவர்களுக்கு கணிப்பிடுக்க அதுல வந்து ஒரு பிழை ஏற்படும். அந்த பிழைய வந்து என்ன மாதிரி சரி செய்து ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் உரிய வாழ்நாளை நாங்கள் அக்யூரேட்டாக அப்படி கணிப்பீடு செய்ய முடியும் என்ற ஒரு ரிசர்ச்சை தான் எந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டில் நான் செய்திருந்தேன். ஸோ அந்த ப்ராஜெக்டால் இப்போ நாங்கள் ஒரு நாங்கள் சொல்லுவோம் இப்போ கருத்து கணிப்பீடுன்னா ப்ரெடிக்ஷன் செய்கிறது. வாழ்நாளை ப்ரெடிக்ஷன் செய்யிக்க ஒவ்வொரு நோயாளிக்கும் அவர்கள் சம்மந்தப்பட்ட தரவுகளை சேர்த்து கவுண்ட் பண்ணி லைக் உட்படுத்தி நாங்கள் அந்த அவர்களுடைய வாழ்நாளை கணிக்கிறதால அந்த வாழ்நாள் கால அக்யூரசி கூடும். அதன் விளைவாக அவர்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் வந்து சரியானதாக கொடுக்க முடியும். அதால் இருந்து வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் சரியாக கொடுக்கணும்னு வேணா அவன் ப்ரோக்னோசிஸ் ஓ அவன் டயக்னோசிஸ் ஓசோ லைக் மேலும் இம்ப்ரூவ் ஆகும். இந்த ஆராய்ச்சியை நான் செய்து முடித்து இந்த ரிசல்ட்ஸ் எடுத்ததுக்கு பிறகு இதை வந்து த லார்ஜஸ்ட் கெதரிங் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிஷியன் என்று சொல்லுவோம், அது கால் ஜாயிண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மீட்டிங். அந்த மீட்டிங்கில் வந்து என்னுடைய ஆராய்ச்சி பிரிவில் கம்ப்யூட்டேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக் அந்த ஆராய்ச்சி பிரிவில் எனக்கு பெஸ்ட் ப்ரெசன்டேஷன் அவார்ட் வந்து கிடைச்சிருந்தது. இது வந்து என்னுடைய பிஹெச்டி அட்வைசர் அலெக்ஸ் ட்ரிண்டாட்டோடையும் அதோட மிசிசிபி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி யூனிவர்சிட்டியில் உள்ள இன்னும் ஒரு பேராசிரியரோடையும் சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட் செய்கிற வாய்ப்பு கிடைச்சது. நான் சொன்ன 3 ப்ராஜெக்ட்ஸ் இருந்தேன். அந்த செகண்ட் ப்ராஜெக்டுக்கு வந்து நான் உதாரணம் சொல்ல என்ன விரும்புகிறேன். லைக் நான் வந்து இப்போ மெஷின் லேர்னிங்கோட கனெக்ட் பண்ணலாம் வேண்டி இருக்கேன். சப்போஸ் வந்து ஒரு மெஷின் லேர்னிங் மெத்தட் வந்து யூஸ் செய்து நாங்கள் ஆட்டோமேட்டிக் வெயிட் லோன்ல அதுண்ட நெக்ஸ்ட் மூவ் என்னென்று ப்ரெடிக்ட் பண்ணுவோம். அப்போ அந்த நெக்ஸ்ட் மூவ் ப்ரெடிக்ட் பண்ணிக்க நாங்கள் அது 20 டிகிரின்னு மட்டும் கொடுக்காம அதுக்கு ஒரு இன்டர்வல் கொடுப்போம். இது 22.5 டிகிரி அப்படி இருக்கும் என்று. அப்போ இந்த இன்டர்வலை நாங்கள் சொல்கிறது அந்த அந்த ஒரு கணிப்பீடுக்கு கொடுக்குற அன்சர்டினிட்டி குவான்டிஃபிகேஷன் உண்டு. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் அன்சர்டினிட்டி குவான்டிஃபிகேஷன் என்று கொடுப்போம் சொல்லுவோம். அது வந்து ஒரு இன்டர்வலாக இருக்கும்னு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் இருக்குது தானே. இப்போ நாங்கள் எவ்வளோ மூவ் பண்ணுறேன்ட்டு மெஷின் லேர்னிங்கை நாங்கள் யூஸ் பண்ணிக்க
அந்த ப்ரெடிக்ஷனுக்கு ஒரு ஃபார்முலா கிடைக்காது. இப்ப எனக்கு அவரேஜா அவ்வளவு செலவாகும் என்றா எல்லாத்தையும் கூட்டி போட்டு எத்தனை பேர் இருந்துருமோ அத்தனை பேரால பிரிக்கிறான்னு தெரியும். ஆனா இந்த இந்த மெஷின் லேர்னிங் டூல் வந்து பிளாக் பாக்ஸ், அதுக்கு உள்ள நடக்கிற என்னன்னு தெரியாதால எங்கட ப்ரெடிக்ஷனுக்குரிய ஃபார்முலா தெரியாது. அந்த ஃபார்முலா தெரியாட்டிக்கு அந்த இன்டர்வலை நாங்கள் உருவாக்கி கொள்றதும் கண்டுபிடிக்கிறதும் முடியாத காரியம். அதனால ஆனா என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே இருந்தேன்டா, நாங்கள் அந்த மெஷினை லேர்ன் பண்றதுக்கு ஒரு லொஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருப்போம். இது சின்னனாக வரும் மட்டும் நான் இவ்வளவு லேர்ன் பண்ணணும்ண்டு. அப்ப எனக்கு அந்த ப்ரெடிக்ஷன் செய்ய அந்த லொஸ் ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து தெரியும். அப்ப நாங்க என்ன செய்யலாம்டா, இந்த பாயிண்டா கொடுக்குற எஸ்டிமேட்டுக்கும் அந்த லொஸ் ஃபங்க்ஷனுக்கும் இடையில இருக்கின்ற தொடர்பை பயன்படுத்தி எந்த சந்தர்ப்பத்துல எப்படி இந்த இன்டர்வலை உருவாக்கலாம் என்றத எந்த ஆராய்ச்சி முடிவாக நான் வந்து பெற்றுக்கொண்டேன். ஸோ இந்த ஸ்பெஷலி வந்து எந்த சந்தர்ப்பத்துல பயன்படுத்த முடியும் என்று ஒரு கன்ஜெக்சர் உருவாக்கி அதை வந்து கம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் அண்டு மேத்ல இருக்கிற ஒரு லைக் சப்ஜெக்ட் அந்த அங்கே அந்த கம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் உள்ள மெத்தட்ஸை யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்கேன். அப்போ எங்களுக்கு தெரியும் இந்த சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் இப்படி இந்த பாயிண்ட் எஸ்டிமேட்டுக்கும் இன்டர்வலுக்கும் இடையிலான தொடர்பை பயன்படுத்தி ஒரு இன்டர்வல் எஸ்டிமேட்டை வந்து நாங்கள் உருவாக்கி கொள்ளலாம்ண்டு. ஸோ இந்த ஆராய்ச்சிக்காக வந்து எனக்கு இந்த ஆராய்ச்சியை ப்ரெசென்ட் செய்கிறதுக்கு ட்ராவல் அவார்ட்ஸும் லைக் காம்படிஷன்ஸில் வந்து நான் ரன்னராக பாவம் வந்திருக்கிறேன். அது வந்து இப்போ கான்ஃபரன்சஸுக்கு போகிக்க இந்த இன்ட்ரெஸ்டிங்கான அந்த தொடர்பு என்ன மாதிரி அந்த தொடர்பை பயன்படுத்துறதுன்றதும் அது நிறைய எக்ஸ்பர்ட்ஸுக்கு வந்து பிடித்தமாக இருந்தது. அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் ஐ காட் மை போஸ்ட் ஓகே. அண்ட் அந்த மூன்றாவது ப்ராஜெக்ட் நான் சுருக்கமாக சொல்லுவேன் யோசிச்சேன். எப்படி சொல்லாமனா, இந்த ரெண்டாவது ப்ராஜெக்ட் நான் செய்து கொண்டு இருக்கும் பொழுது தான் இந்த மூன்றாவது ப்ராஜெக்ட் வந்து நான் லைக் ஐடென்டிஃபை பண்ணேன். ஸோ இந்த ரெண்டாவது ப்ராஜெக்ட் செய்ய அந்த நான் சொன்ன அந்த ஒரு பாயிண்ட் எஸ்டிமேட்டை கொடுக்கறதுக்கு ஒரு ஃபார்முலாவை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அந்த ஃபார்முலாவில் என்னென்று உருவாக்கினம் என்று எனக்கு கண்டுபிடிக்கணும், என்னென்று உருவாக்கினம் என்று நான் அந்த பேப்பர்ஸை வாசித்து கண்டுபிடிக்கணும் என்று ஆசையாக இருந்தது. ஸோ அந்த எண்ணத்தால் வந்து நான் அந்த ஃபார்முலாவை அவர் உருவாக்கின விதத்தை நானும் திருப்பி அதை டிரைவ் பண்ணிக்க செய்து பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த அதில் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டெப்பில் அந்த ஃபார்முலாவில் ஒரு பிள்ளையை கண்டுபிடிச்சேன். ஸோ அந்த பிழையை வந்து நான் திருத்தி அமைச்சது வந்து இந்த அந்த ஃபார்முலாவை இந்த ஃபியூச்சர் பாவிக்கிற எல்லாரும் சரியாக பாவிக்கிறதுக்கு வழி அமைச்சு கொண்டது. அந்த ஃபார்முலாவை வந்து உருவாக்கினவரும் வந்து டெக்ஸாஸ் டெக் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருந்தவர், அதுக்கு பிறகுதான் பேரஜ் யூனிவர்சிட்டிக்கு மாறினால அவருடைய நட்பற்ற வாய்ப்பும் எனக்கு கிடைச்சது. So that's about my like PhD research. And the PhD research ஏக்க இந்த PhD advisor மட்டும் இல்லாம எங்கட PhD advisory committee அந்த இருக்கும். அதுல வந்து டாக்டர் எல்லிங்சன், டாக்டர் சர்ல்ஸ் அண்ட் டாக்டர் வில்லியம்ஸ் அண்ட் அவர்கள் தங்களுடைய ஐடியாஸையும் தாட்ஸையும் மற்றது இப்ப நான் ஒரு ஐடியா சொன்னா அதை என்ன மாதிரி சீட்படுத்தலாம் அல்லது அதை முன்னேற்றலாம் என்று நிறைய அட்வைஸ் சொல்லிக்கணும். அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லைஃப் டைம் வர்த் சேரி. உண்மையிலே பெருமையாக இருக்கின்றது. எங்களுடைய இழுத்து பெண்கள் மிகவும் உயர்ந்த நாடுகளிலே உயர்வான பல்கலைக்கழகங்களிலே பெரிய 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 சாதனைகளை செய்து கொண்டிருப்பது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுமே பெருமை அடைக்கின்ற ஒரு நிகழ்வு. அந்த அளவுக்கு மிகவும் ஒரு கடினமான சூழ்நிலையிலே கல்வியை பயின்று மிக கடினமான முயற்சி மூலமாக உயர்வான இடத்துக்கு வந்து அதே நேரத்திலே புது நாடு அந்த புது நாட்டிலே எல்லாவற்றையும் இலகுவாக லேர்ன் பண்ணி
ஒரு உயர்வான நிலையிலே இன்று பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள். பிஹெச்டி, அதான் பிஹெச்டி செய்யும் பொழுது நீங்கள் அந்த அடுத்த ஒரு கட்டமாக நீங்கள் உங்களுக்கு இந்த ஆசிரியர் பேராசிரியர் தொழில் ஃபியூச்சர் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செய்ததாக அறிந்திருந்தோம், அதை பற்றி சொல்லுங்களேன். அது வந்து நான் இப்ப சொன்னேன், பிஹெச்டி செய்யக்க நாட் ஓன்லி ரிசர்ச் ஃபோக்கஸ் அண்டு அந்த டெக்ஸாஸ் டெக் யூனிவர்சிட்டி அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்தது. அந்த அதை வந்து நாங்கள் ஒரு டீச் ஃபெலோஷிப்னு சொல்லுவோம். அந்த அதன் கோல் வந்து பிஹெச்டி செய்து கொண்டிருக்கும் போது பிஹெச்டியில் பிஹெச்டி செய்கிறாக்கள் வந்து ஃபியூச்சர் ப்ரொஃபஸர்ஸாக வாரத்துக்காக வேண்டி அவர்களை வந்து 1 இயர் அடிஷனல் சப்போர்ட் கொடுத்து அவர்களுக்கு டீச்சிங்கை பற்றி மென்டர்ஷிப் செய்கிறது. அந்த ஃபெலோஷிப்புக்கு வந்து எல்லா கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸுடையும் இருந்து அப்ளிகேஷன் அவையர் கால் பண்ணினா எங்களோட கோஹோர்ட்ல வந்து அவுட் ஆஃப் 75 தே செலக்டட் 14 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஐ வாஸ் ஒன் ஆஃப் தெம். இதன் மூலமாக எனக்கு கற்பிப்பதற்கு என்னென்று பிரிப்பேர் செய்வது, அதாவது எப்படி கற்பிப்பது, மற்றது மாணவர்களை எவ்வாறு ஊக்குவிப்பது, மற்றது கன்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன்ஸ் ஒரு மாணவருக்கு மாணவரோ மாணவருக்கு இன்ஸ்ட்ரக்டர்கூடையோ ஒரு பிரச்சனை வரைக்க அதை என்ன மாதிரி சால்வ் பண்ணுறது, மற்றது ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸை நாங்கள் உருவாக்கி கொடுக்கிறது என்பதும், மற்றும் எனக்கு எந்த டீச்சிங்கை வந்து இவாலுவேட் பண்ணி அதை நானே வந்து இப்போ நான் டீச் பண்ணதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து நானே ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள். அதால் வந்து எந்த டீச்சிங்கில் வந்து என்னால் மாற்றங்கள் கொண்டு வரக்கூடியதாகவும் இருந்தது. அத்துடன் அந்த மாற்றங்கள் சிபார்சு செய்யப்பட்டதாக இருந்தது. இப்போ மென்டர்ஸ் வந்து அதில் எக்ஸ்பர்ட்ஸ் இருந்தபடியா இதை செய்தால் சரியாக வருமா, இது செய்தால் சரியாக வருமா அப்படி என்று சொல்லக்கூடியதாக இருந்தது. மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. பிறகு வந்து இப்போ கேபிட்டலில் வந்து நாங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எனக்கு அண்டர் கிராஜுவேட் ஸ்டாட்டிஸ்டிக் கோர்ஸில் வந்து 2012-2016 நான் பிஹெச்டி ஸ்டூடெண்டாக இருக்கேங்க. நான் வந்து கிராஜுவேட் பார்ட் டைம் இன்ஸ்ட்ரக்டராக இருந்தேன். அதாவது நான் அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டாட்டிஸ்டிக் கோர்சஸ் படிப்பிச்சு கொண்டிருந்தான். ஸோ இந்த வகையில் இந்த ஃபெலோஷிப்பும் அதில் இருந்து கிடைச்சதால என் டீச்சிங் வந்து எனக்கு அதில் இம்ப்ரூவ் பண்ணக்கூடியதாகவும் அதில் புது விஷயங்களை லேர்ன் பண்ணக்கூடியதாகவும் இருந்தது. ஸ்பெஷலி இந்த ஃபெலோஷிப்பின் வேல்யூ வந்து நான் ஃபேக்கல்டி ஜாப்ஸுக்கு மார்க்கெட்டில் இருக்கும்போது கூட அறிஞ்சு கொண்டேன். அது எனக்கு பெருமையாகவும் அப்போ இருந்தது. ஏனென்றா சம் லைக் இன்டர்வியூ லைக் வென் ஸ்கூலில் இன்டர்வியூ செய்யக்க அவைய சொல்லிச்சினம் வந்து தே வாண்ட் டு இம்ப்ளிமெண்ட் த சேம் ப்ரோக்ராம் இந்தியா ஸ்கூல் அண்டு. ஸோ ஐ நோட்டீஸ் மெக்மாஸ்டர் யூனிவர்சிட்டிலையும் இந்த இதே மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த இயர்லேருந்து அவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்கள். ஸோ ஐ ஃபெல் தட் எனக்கு கிடைச்சது எங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கிடைக்கிறதுல எனக்கு சரியான ஹாப்பி. ஆமாம், நீங்கள் அந்த ஆமாம் டீச்சிங் சம்பந்தமான அந்த கோர்ஸ் செய்தது உண்மையிலே அது ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாகவும் ஒரு அதிர்ஷ்டமாகவும் உங்களுக்கு கிடைத்தது. உங்களுடைய திறமைக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கிடைக்கப்பெற்றது. ஆனால் நீங்கள் அந்த கோர்ஸ் நீங்கள் செய்தபடினா எவ்வளோ வீதம் நீங்கள் முக்கியத்துவத்தை பெற்றீர்கள் என்பதை பற்றி கூற முடியுமா? அதன் மூலமாக ஒவ்வொரு இடங்களிலே அல்லது நீங்கள் கான்ஃபரன்ஸோ அல்லது வேறு வேறு பல்கலைக்கழகங்களுக்கோ செல்லும் பொழுது அந்த கோர்ஸின் வலிமை எப்படி இருந்தது? ஷூர், ஒன் திங் இஸ் தான் அந்த மற்றவர்கள் சொல்லேக்க வந்து அது எனக்கு பெருமையா இருந்தாலும் அதை எனக்கு யூஸ் பண்ணதுக்க வந்து நான் வந்து பிஹெச்டி முடிஞ்சோடனே டீச்சிங் ஃபோக்கஸ் ஃபேக்கல்டி ஜாப்ஸுக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன். நான் அப்ளை பண்ண 4 யூனிவர்சிட்டியிலேருந்து எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருந்தார்கள். அந்த அவர் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவில் வந்து எனக்கு என்ன இன்டர்வியூ செய்து போட்டு
இந்த ஃபெலோஷிப்பை பற்றி ஸ்பெஷலாக சொல்லி, இந்த ஃபெலோஷிப் வந்து தங்களோட ஃபேக்கல்டி, இந்த ஃபெலோஷிப்பில் நீங்கள் லேர்ன் பண்ணது வந்து தங்களோட யூனிவர்சிட்டிக்கு ஒரு அடிஷனல் அசெட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன். அதோடு எனக்கு ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியிலையும் ரெண்டு கோர்சஸ் வந்து இன்ஸ்ட்ரக்டராக இருந்ததுக்கு சந்தர்ப்பம் உருவாகினது. அது வந்து இந்த டீச்சிங் ஃபெலோஷிப்பால் உருவாகின ஒன்றாக நான் கருதுகிறேன். ஆமாம். அப்போ நீங்கள் பிஎஸ்டி எம்எஸ்சி செய்த காலங்களில் நீங்கள் விசிடமாக வேறு என்ன அனுபவங்களை பெற்றுக் கொண்டீர்கள்? ஸ்பெஷலி வந்து இன்டர்ன்ஷிப், அது வந்து நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது. அதை வந்து நான் என்னுடைய மாணவர்களுக்கு மெக்மாஸ்டர் யூனிவர்சிட்டியில் நெறிப்படுத்துறதுக்கு நான் முயற்சி செய்வேன். ஏனென்றா எந்த அனுபவம், இன்டர்ன்ஷிப் வந்து எனக்கு பிஹெச்டியில் தேர்ட் இயர் கிராஜுவேட் தேர்ட் இயரில் நான் இருக்கேக்க, என்னோட கிராஜுவேட் சேர் வந்து எனக்கு ரெண்டு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணினவர். இந்த ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைச்சது எனக்கு மட்டும்தான். அதோட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னுடைய நம்பிக்கை நம்பிக்கை கிடைச்சது. இதன் மூலமாக எனக்கு என்ன முதற்கட்டமாக கிடைச்சிருந்தா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங் டூல்ஸை வந்து நாங்கள் என்ன லேர்ன் பண்ணமோ ப்ராசஸில், அதை வந்து கிளினிக்கல் ஜினோமிக் சேலஞ்சஸை சால்வ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறார்கள் என்று அறியக்கூடியதாகவும், மற்ற பல நிறுவனங்கள் மிகப்பெரிய முதலீடுகளை இந்த வகையான ஆராய்ச்சிகளுக்கு செய்வதையும் நான் முதல் அறிந்து கொண்டேன். அதாவது கிளினிக்கல் ரிசர்ச் நான் வந்து இன்டர்ன்ஷிப் செய்த இடங்கள் வந்து கிளினிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அட் டெக்சாஸ் ஹெல்த் சயின்ஸ் சென்டரும், மற்றது ரிசர்ச் அண்ட் டெஸ்டிங் சென்டரும். நான் வந்து கிளினிக்கல் ட்ரையல் இன்ஸ்டிடியூட் கிளினிக்கல் இன்ஸ்டிடியூட்ல என்ன மாதிரி இன்டர்ன்ஷிப் செய்யணும்னா, கேன்சர் ரிசர்ச் வந்து ஆன்கோயிங் கேன்சர் ரிசர்ச்சில் வந்து ஒரு ஃபேஸ்லேயே ஒரு கிளினிக்கல் ட்ரையலை செய்ய மாட்டினோம், அதில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபேஸில் ட்ரையல்ஸ் செய்யணும். அப்போ நாங்கள் வந்து எங்களோட கிளாஸஸில் டீச் பண்ணுற டூல்ஸ் சப்ஜெக்ட்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது, இப்போ ஒரு ஃபேஸில் என்ன மாதிரி நான் என்ன ஒரு ஃபேஸில் டேட்டா கலெக்ட் பண்ணால் என்ன மாதிரி நாங்கள் சர்வைவலை எஸ்டிமேட் பண்ணலாம்னு. இவே வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கொண்டிருந்தது மெலனோமா கேன்சர் பேஷண்ட். ஸோ அதை அந்த கேன்சர் டைப் வந்து ட்ரீட் பண்ணக்கூடியது, ஆனால் அதுக்குரிய சரியான ட்ரீட்மெண்ட் வந்து எந்த காலத்தில் என்ன இந்த காலத்தில் குறுக்கேக்க எந்த எவ்வளவு காலம் வேண்ட வாழ்க்கையை நீடிக்க உதவுதுண்டு, த்ரீ டிஃப்ரெண்ட் ஃபேஸில் வந்து அவர்கள் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்யணும். ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்டில் வந்து கிடைச்ச டேட்டாவை வந்து ஒவ்வொரு ஃபேஸ்லையும் விதைக்க நான் வந்து அதை அனலைஸ் பண்ணி அந்த அவன் வாழ்க்கை நிலையை வந்து எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சது. ஸோ எனக்கு என்ன ஹாப்பியா, நான் கிளாஸஸில் படித்தாலும் அந்த நாலேஜை எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடியதாக இருந்தது. ஸோ அது வந்து எங்களுக்கு படிப்பிச்ச ப்ரொஃபஸர்ஸ் அதை கற்பித்த விதம் வந்து மிகச்சிறந்ததாகவும் அமைந்தது. இந்த கிளினிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் நான் கொலபரேட் செய்த கிளினிஷியன்ஸோடையும் மற்றது எந்த மென்டரோடையும் சேர்த்து எந்த முதலாவது கொலபரேட்டிவ் ரிசர்ச் பப்ளிகேஷனை பப்ளிஷ் பண்ணேன். ஸோ அது வந்து எந்த ரெண்டாவது பப்ளிகேஷனாக இருந்தாலும் அந்த கொலபரேட்டர்ஸோட செய்த முதலாவது பப்ளிகேஷனாக அமைஞ்சது. மற்றது வந்து ரெண்டாவது இன்டர்ன்ஷிப் ரிசர்ச் அண்ட் டெஸ்டிங் சென்டரில் செய்தனால் அது வந்து எந்த வாழ்க்கையே மாற்றினது. ஸோ அந்த சென்டரில் வந்து நான் ரிசர்ச் செய்யக்க லைக் இன்டர்னாக இருக்கேக்க அங்கே கிடைச்ச ரியல் டேட்டா செட் வந்து ஹியூமனில் இருந்தும் லைக் சாயில் அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்டமாகவும் அந்த மிக நுண்ணிய நுண்ணிய லைக் பாக்டீரியா பற்றி ஆராய்ச்சி செய்யறது. ஸோ அந்த ஆராய்ச்சி பாக்டீரியா பற்றி செய்கிற ஆராய்ச்சிக்கு ஒரு கம்ப்யூட்டேஷனல் டூல்ஸ் பாவிக்கிறது சாஃப்ட்வேர் பேக்கேஜ், அந்த சாஃப்ட்வேர் பேக்கேஜை டெவலப் பண்ணினது எனக்கு போஸ்ட் டாக் மெண்டராக இருந்தவா.
அப்ப அந்த இன்டர்ன்ஷிப்ல இருக்கேக்க அந்த டிரெக்டர் வந்து எனக்கு அந்த பேக்கேஜ என்ன மாதிரி யூஸ் பண்றேன்னு கற்றுக்கொள்றதுக்கு சொன்னார். அதோட அவரும் வந்து தந்த இன்புட்ஸ் சொல்லி இருந்தார். அதோட இந்த நுண்ணங்கிகள் எப்படி மெஷர் பண்ணி அந்த தரவுகளை உருவாக்கினமெண்டு அந்த ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல எனக்கு வந்து இன்பர்சனா பார்க்கக்கூடிய இருந்தது. ஸோ அதை சொல்றது சீக்வன்சிங்ண்டு. இப்ப எங்கட உடம்புல எங்கேயும் பாக்டீரியா இருந்தா அதை வந்து நாங்க அறிஞ்சு கொள்றதுக்கு அதுந்த டிஎன்ஏய லெட்டர்ஸா மாத்தி அந்த லெட்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஆஃப் ஏ ஜி சிடியா தான் இருக்கும். ஆனா அது மாறி மாறி இருக்கும் அண்ட் டிஃப்ரெண்ட் லென்த்தாவும் இருக்கும். அப்ப அந்த பாக்டீரியாவை சீக்வன்ஸ் லெட்டர்ஸ் சீக்வன்சிங் லெட்டர்ஸா எடுத்து அத பிறகு நம்பருக்கு உருவாக்குற வரைக்கும் அதை வந்து எனக்கு இன்பர்சனா அறியக்கூடியதா அந்த இன்டர்ன்ஷிப் உருவாக்கி கொடுத்தது. பிளஸ் அந்த டேட்டா வந்த பிறகு அந்த நுண்ணங்கிகள் என்ன இருக்குன்னு நாங்க ஆராய்ச்சி செய்யறதுக்கு தேவையான டூல்ஸை பற்றியும் எனக்கு அறியக்கூடியதா இருந்தது. அந்த கம்ப்யூட்டேஷனல் பேக்கேஜஸுக்கு டிரெக்டர் கேட்டார் என்ன வகையான டூல்ஸை வந்து உங்களால் ஆட் செய்ய முடியும் ஆட் பண்ண முடியும் என்றும் அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதை முயற்சி செய்யறதுக்கும் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தந்தார். நான் வந்து அதை இப்படி செய்தா இப்படி மாடிஃபை பண்ணினா இந்த ரிசோர்ஸை வந்து இப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் என்று செய்யறதுக்கு அந்த ட்ரைனிங் நேரத்திலேயே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சது. ஆனால் அதை விட நிறைய நான் ஆராய்ச்சி செய்யலாம்னு நான் வந்து கனவு கண்ட மாதிரி தான் இருந்தேன் முதல். ஆனால் அது வந்து நிஜமாகவே நடந்துச்சு. அந்த கனவு வந்து நிஜமாக நடந்தது என்னென்னா டெக்சாஸ் டெக் யூனிவர்சிட்டியில் ஒரு சிம்போசியம் வந்து ஆர்கனைஸ் பண்ணவர்கள். இந்த இன்டர்ன்ஷிப் முடிஞ்ச பிறகு தான் அந்த சிம்போசியம் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டேட்டிஸ்டிக் டிபார்ட்மெண்ட் டெக்சாஸ் டெக் யூனிவர்சிட்டியால் ஆர்கனைஸ் பண்ணேன். இந்த சிம்போசியத்துக்கு என் போஸ்டாக் மெண்டரா இருந்தவா இன் ஃபியூச்சர் ஷி வாஸ் ஷி லைக் ஃபியூச்சர்லாம் நான் வரப்போறா நான் இப்போ போஸ்டாக் மெண்டரா என்று சொல்றேன். அவன் வந்து கீநோட் ஸ்பீக்கரா வந்து இன்வைட் பண்ணப்பட்டிருந்தா. ஸோ அவன் கியூ அண்ட் ஏ செஷன் இல்லை அவன் வந்து அவன் கீநோட் ஸ்பீச்சை கொடுத்த பிறகு கியூ அண்ட் ஏ செஷன் க்வெஷ்சன் அண்ட் ஆன்சர் செஷன் வரும். அதில் வந்து நான் மிக ஆர்வமாக கேள்வி கேட்டேன். ஏனென்றா எனக்கு அந்த இருந்த சேலஞ்சஸை வந்து அவையில் ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டினமா அல்லது ஸ்டில் இட் இஸ் ஓப்பன் ப்ராப்ளமாண்டு தெரியணும். அப்போ அந்த நான் என்ற உரையாடல் வந்து என் க்வெஷ்சன்ஸ் அண்ட் நான் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணதை மேபி ஷி நோட்டீஸ் லைக் காஃபி பிரேக்கில் வந்து அந்த எனக்கு கேட்டா லைக் போஸ்டாக் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டான்ஃபர்டில் இருக்கு உங்களுக்கு வர விருப்பமாண்டு. ஸோ எனக்கு வந்து அந்த நேரம் லைக் வேர்ட்ஸ் தரையில் நான் சொன்ன ஒரு வேர்ட் ஜஸ்ட் ஆஃப் கோர்ஸ். ஸோ அந்த ஸோ எனக்கு இன்டர்ன்ஷிப்பை பற்றி ஏன் சொல்ல வேணுமெண்டுனா லைக் அந்த இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்படுத்தி கொடுக்க நாங்கள் கிளாஸில் டீச் பண்ணுற மெதட்ஸோ டூல்ஸ் வந்து அதை ரியல் டேட்டாஸுக்கு என்ன மாதிரி யூஸ் பண்ணுறோம் அந்த ரியல் டேட்டாவில் என்ன அடிஷனல் ப்ராப்ளம்ஸ் வருது அதை சால்வ் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன மாதிரி ஆராய்ச்சி செய்யலாம்ன்ற சந்தர்ப்பத்தை அது உருவாக்கி கொடுக்கும். நல்லது. உண்மையிலே படிப்படியாக மிகவும் ஒரு அதாவது வந்து துரிதமான மிகுந்த ஆர்வத்தோடு ஒவ்வொரு செயலையை மாற்றிக்கொண்டிருக்கிறீர்கள். கேட்கும் பொழுதே எல்லோருமே ஆச்சரியமாக இருப்பார்கள். எங்களுடைய நேயர்கள் இப்பொழுது டொரண்டோ மான்ட்ரியலே எங்களுடைய கல்விமான்கள் மிகவும் ஒரு உயர்வான இடங்களிலே இன்று பணியாற்றி கொண்டிருப்பது ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கின்ற ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருப்பது ஆய்வில் ஈடுபட்டு கொண்டிருப்பது முக்கியமான கருத்தரங்களே பங்கு பெற்றி கொண்டிருப்பது எல்லோருமே பெருமைப்படக்கூடிய வகையிலே அவர்களுடைய பணிகள் இருப்பது வந்து உங்களுடைய பணிகள் இருப்பது வந்து மிகவும் ஒரு பெருமையான நிகழ்வு. எங்களுடைய ஊடகத்தில் எங்களுடைய நேயர்கள் என்று கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் எல்லாருமே பெருமை அடைவார்கள். உண்மையிலேயே எங்களுக்கு எங்களுடைய ஈழத்து பெண்கள் ஒரு உயர்வான நிலையில் இருப்பது ஒரு ஒட்டுமொத்த தமிழினமே பெருமைப்படும்.
அது பெருமைப்பட வேண்டிய ஒரு நிகழ்வும் கூட. அந்த அளவுக்கு சாதித்து கொண்டே இருக்கிறார்கள் எங்களுடைய கல்விமான்கள். அதனைத் தொடர்ந்து வேறு என்ன கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீர்கள் கல்வி சம்பந்தமாக? போஸ்டாக் ஆப்பர்ச்சுனிட்டி, போஸ்டாக்ல என்ன ரிசர்ச் நான் பகிர்ந்து கொள்ளலாம்? ஆமாம், போஸ்டாக் ரிசர்ச், ஆமாம். அது அந்த 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 போஸ்டாக் ரிசர்ச்சின் முக்கியத்துவத்தை பற்றியும் அது எவ்வளவு ஒரு வலிமையானது, அது செய்வதன் மூலமாக எவ்வகையான பலன்கள் பெறக்கூடியதாக இருக்கும், உங்களை உங்களை போன்றவர்கள் அந்த அப்படியான துறையிலே அந்த அப்படியான துறைக்குள்ளே பயணிக்க விரும்புபவர்கள் அதற்கு அதன் முக்கியத்துவம் எப்படி இருக்கும் என்பதையும் இந்த வழியிலே அதிலே அந்த அந்த விளங்கப்படுத்திக் கொள்ளுங்கள். அதே வழியிலே அந்த ஆராய்ச்சியை பற்றி சொல்லிக் கொள்ளுங்கள். ஓகே, நான் முதல் வந்து ஏன் அது இந்த வேல்யூவை சொல்கிறேன். இப்போ வந்து எந்த எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து பிஹெச்டி செய்யும் போது வந்து எனக்கு தியோரட்டிக் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ல வந்து பெஸ்ட் ட்ரைனிங் இருந்தாலும் ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸுக்கான டேட்டாவோ அல்லது அதில் வர சேலஞ்சஸையோ ஐடென்டிஃபை செய்கிறதுக்கான ட்ரைனிங் எனக்கு போதாமல் இருந்ததை நான் ஐடென்டிஃபை பண்ணினேன். அது வந்து நான் சொன்ன மாதிரி இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் அது எனக்கு தெரிய வந்தது. இதோட வந்து லைக் போஸ்டாக் ஆப்பர்ச்சுனிட்டி தருகிறேன் என்ற வார்த்தை எனக்கு வந்து நம்பிக்கை தராட்டிக்கும். நான் நினைத்தேன் அந்த யூனிவர்சிட்டியில இருந்து ஒரு வார்த்தை வந்தால் மற்ற யூனிவர்சிட்டிலையும் எனக்கு கிடைக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை வந்தது. அப்போ இந்த வார்த்தையையும் மனசில் வச்சுக்கொண்டு நான் பிஹெச்டி முடிந்த பிறகு கொமனா எல்லாரும் செய்யற விஷயம் வந்து ஃபேக்கல்ட்டியோ இண்டஸ்ட்ரியோ போஸ்டாக் பொசிஷனுக்கு வந்து அப்ளை பண்ணுவார்கள். அது இயல்பான நடைமுறை. ஸோ நான் வந்து டீச்சிங் ஃபோக்கஸ் யூனிவர்சிட்டியில வந்து கருத்துல கொண்டு அங்கே ரெண்டு டீச்சிங் ஃபோக்கஸ் யூனிவர்சிட்டியிலையும் மற்றது ஸ்டாட்டிஸ்டிக் ஜினோமிக்ஸ் போஸ்டாக் பொசிஷன் ஒரு போஸ்டாக் பொசிஷனுக்கும் நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அண்ட் அவர்களுடைய கேம்பஸ் விசிட்டுக்கும் வந்து எனக்கு இன்விடேஷன் கிடைச்சது. அதாவது ஃபைனல் இன்டர்வியூக்கான இன்விடேஷனும் எனக்கு மூன்று யூனிவர்சிட்டியில இருந்தும் அத்துடன் போஸ்டாக் பொசிஷனுக்கும் கிடைச்சது. ஆனால் எனக்கு அந்த ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு இன்விடேஷனும் அந்த நேரம் வந்திருக்காததால் நான் வந்து அதுக்கு வாரது சொல்றதா இல்லை சொல்றதா என்று தெரியாமல் இருந்தேன். ஆனால் அவர்கள் வந்து கொஞ்சம் நாள் தந்திருந்தார்கள். அப்போ நான் வந்து அந்த எண்டில் சொல்லலாம் வந்துட்டு நான் வந்து யாழ்ப்பாணத்துக்கு என் பேரண்ட்ஸை விசிட் பண்ணுறதுக்கு வந்துட்டேன். ஸோ நான் வந்து அந்த ஹாலிடேலாம் முடிக்க அது எல்லாருக்கும் ஹாலிடேயாக இருந்தபடியாக அந்த எனக்கு அந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. நான் ஸ்ரீலங்காவில் இருந்து திருப்பி யுஎஸ்ஏக்கு போகிற அன்று ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியிலேயும் இருந்து இன்விடேஷன் வந்தது. ஸோ அதால் வந்து நான் மற்ற மூன்று யூனிவர்சிட்டிக்கும் மற்ற போஸ்டாக் பொசிஷன் இருந்தவர்களுக்கும் நான் ஒரு கடிதம் எழுதினேன். எனக்கு வந்து காலம் இந்த முடிவெடுக்கிறதுக்கான காலம் வந்து நிறுத்த முடியுமா, எக்ஸ்டென்ட் பண்ண முடியுமாண்டு எனக்கு ஆச்சரியம் தந்தது வந்து அவர்கள் அதுக்கு சம்மதித்ததும் அதுக்குரிய காலம் 3 weeks வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி தந்ததும் எனக்கு கிரேட்ஃபுல் அண்ட் இட்ஸ் ஸ்டில் வியப்பாக இருக்குது. ஏனென்றால் அவர்கள் வந்து அந்த ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு கல்வி ட்ரைனிங் செய்கிறத வந்து அந்த வேல்யூவாக அவர் அந்த கல்வியலாளர்கள் மிக சிறப்பாக அறிந்து வைத்திருந்ததுக்காக என்பது தெரிய வந்தது. இறுதியில் வந்து போஸ்டாக் பொசிஷன் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் கிடைத்த பிறகு உலகில் மிகச்சிறந்த வல்லுநர்களுடன் அவர்களுடைய ஃபீல்டில் துறைகளில் வல்லுநர்களுடன் ட்ரைனிங் செய்வதற்கான சந்தர்ப்பமும் அந்த போஸ்டாக் பொசிஷனால் எனது வாழ்க்கையில் மிகச்சிறந்த வெற்றிகளை பெற்றுக்கொள்ற சந்தர்ப்பங்களும் உருவாகி கொண்டது. இங்கு வந்து இந்த போஸ்டாக் செய்ய இந்த போஸ்டாக் மென்டரா இந்த ப்ரொஃபஸர் சுசான் ஹோம்ஸ் ஷீ இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டேஷனல் மெத்தட்ஸ் ஃபார் கம்ப்ளெக்ஸ் டேட்டா. அத்துடன் நம்ம லீட் சயின்டிஸ்ட் அண்ட் ப்ரொஃபஸர் இன் நுண்ணுயிர் ஆராய்ச்சி அதாவது மைக்ரோபயாலஜிஸ்ட் த ப்ரொஃபஸர் நேம் இஸ் ப்ரொஃபஸர் டேவிட் டெல்மேன். அவர்கள் இருவருடனும் சேர்ந்து ஆராய்ச்சி செய்வதற்கான வாய்ப்பு அமைஞ்சது. ஸோ அவர்கள் இருவருடன் சேர்ந்து நான் ஆல்மோஸ்ட் 8 ப்ராஜெக்ட்ஸ் வந்து நான் இன்வால்வ் ஆகியிருந்தேன். ஸோ இது வந்து லைக்
இந்த போஸ்டோக்கால எனக்கு என்ன வேல்யூ, ஏன் நான் அதை தெரிவு செய்தனான்றது ரீசன். ஆமாம், அதேபோல என்ன வகையான ஆராய்ச்சிகள் எங்கே ஈடுபட்டீர்கள், அது சம்பந்தமான செயற்திட்டங்கள் அல்லது அதன் பயன்பாடுகளை பற்றி சொல்ல முடியுமா? ஷுர், நான் ட்ரை டு பி லைக் சிம்பிள். அங்கே வந்து 8 ப்ராஜெக்ட் செய்தாலும் அதில் 2 வந்து உங்களோட ஷேர் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். ஒன்று வந்து அனைவரும் அறிந்தது செப்சிஸ், இது வந்து நுண்ணுயிர் பிளட்டுக்குள்ள சென்றால் உருவாகும் ஒரு டிசி, அதனால் மரணம் அதிகமாக ஏற்படும். அத்துடன் இந்த செப்சிஸ் டிசீஸுக்கான காரணம் ஒவ்வொரு பேஷண்ட்லையும் ஒவ்வொரு வகையான பாக்டீரியாவும் இருக்கலாம். ஆனால் இந்த செப்சிஸை உருவாக்குகிற பாக்டீரியாவை நாங்கள் குறுகிய காலத்தில், அதாவது வித்தின் 24 hours கண்டுபிடிச்சா அதற்குரிய ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க முடியும். இதை வந்து ஆய்வு கூடத்தில் கண்டறிவதற்கு பிளட்டை எடுத்து அவர்கள் டெஸ்ட் பண்ணினாலும் எல்லா விதமான பாக்டீரியாவிலையும் கண்டுபிடிக்க முடியாது. இதனால் சீக்வன்சிங் டெக்னாலஜியை பல கிளினிக்கல் சென்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறார்கள். இந்த சீக்வன்சிங் டெக்னாலஜியால வர தரவுகளை பல நிறுவனங்கள் செய்து வருகிறது. என்றாலும் பல செப்சிஸ் பேஷண்டை வந்து காப்பாற்ற முடியறதில்ல, சேவ் பண்ண முடியாம போயிடும். இதன் காரணம் வந்து சரியாக கண்டுபிடிக்க இயலாம இருந்ததால இதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமோன்ற ஒரு ஹைபோதிசிஸ வந்து ப்ரொஃபசர் ரெல்மேன் வந்து எழுப்பினார். இந்த ரைஸ் பண்ண மட்டுமல்லாம இந்த ப்ராஜெக்டை செய்யறதுக்காண்டி அவருக்கு வந்து சான் சக்கம்பர்க் இன்ஸ்டிடியூட்ல இருந்தும் NIH-லையும் இருந்தும் நேஷனல் ஹெல்த் இன்ஸ்டிடியூட்ல இருந்தும் ஃபண்ட் கிடைச்சிருந்தது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து 2015 ஸ்டார்ட் செய்தாலும் அது வந்து ஸ்டான்ஃபோர்ட் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ல அட்மிட் பண்ணாக்கிட்டேருந்து டேட்டா அது பிளட் கலெக்ட் பண்ணி இருந்தவர்கள் அண்ட் 2015 ஆரம்ப கட்ட வேலைகள் செய்து அந்த லேப் அசஸ்மெண்டும் செய்து அதை நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருக்கணும். ஆனால் அதுலேயும் சில பேரை வந்து காப்பாற்ற முடியாமல் போயிருந்தது. ஸோ அதால் அந்த காப்பாற்ற போக முடியாமல் இருந்தவர்களையும் மற்ற காப்பாற்றப்பட்ட எல்லாருடைய தரவுகளையும் சேர்த்து இந்த டேட்டா சேர்த்து இந்த குவஷனுக்கு, அதாவது இது இந்த சரியாக நாங்கள் செப்சிஸை உருவாக்குற பாக்டீரியாவை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குதா இந்த கேள்விக்கு விட தேர்ற ஆராய்ச்சியில் வந்து எனக்கு அந்த சந்தர்ப்பம் ஃபர்ஸ்டாக கிடைச்சது 2014. ஸோ இந்த காலத்தில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிளாக் ஹோலை வந்து கண்டுபிடிக்கிற செயற்பாடுகளில் பலர் ஈடுபட்டிருந்தேன். ஸோ அதன் பொழுது அதை எவ்வாறு செய்கிறார்கள், இந்த பிளாக் ஹோலை என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணினார்கள் வந்து நான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபிசிக்ஸ் பேப்பர்ஸில் வந்து கொஞ்சம் வாசித்து அறிஞ்சு கொண்டேன். ஸோ அவர்கள் என்ன செய்தார்ன்றா அந்த நோய்ஸை வந்து, அதாவது தேவையில்லாத விஷயத்த, அந்த தரவுகளில் தேவையில்லாத விஷயத்த சிமுலேட் பண்ணி, அதாவது ஒரு மிமிக் பண்ணி அதுக்கு மேலால என்ன சிக்னல் வருதுன்னு ஒப்சர்வ் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஸோ இந்த முறை வந்து நான் இந்த செப்சிஸ் ப்ராஜெக்டுக்கு யூஸ் பண்ணலாமன்ட்டு எனக்கு தோணுச்சு. ஏனெண்டா எங்கள் பேஷண்ட்ஸில் இருந்து பிளட் எடுத்து அது பிறகு லேபுக்கு போய் லேபில் வந்து அதை சீக்வன்சிங் செய்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி பிறகு சீக்வன்சிங் மெஷினுக்கு அனுப்பிக்க எக்ஸ்டர்னலாக இருக்கிற சோர்சஸில் இருந்து அந்த டிஎன்ஏ அந்த உண்மையான சாம்பிளை வந்து மாசுபடுத்தும். ஸோ டிஎன்ஏ கண்டாமினேஷன் வந்து அதில் இருக்கும். அப்போ ஒரு பேஷண்ட்டை வந்து உண்மையாக இருந்த பாக்டீரியாவிட அடிஷனல் பாக்டீரியா நிறைய இருந்திருக்கும். அப்போ நாங்கள் வந்து பிளட்டை வந்து லேபில் டெஸ்ட் பண்ணிக்கையோ அல்லது முதல் இருந்த சீக்வன்சிங் டெக்னாலஜி அண்ட் ப்ளஸ் டூல்ஸை யூஸ் பண்ணிக்கையோ அந்த டூல்ஸ் வந்து அந்த டிஎன்ஏ கண்டாமினேஷனை ரிமூவ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ நான் நினைச்சேன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் அந்த பெட் எக்ஸ்பெரிமெண்ட் பிளட் கலெக்ட் பண்ணிக்க வாட்டர் சாம்பிளும் அவர் கலெக்ட் பண்ணியிருந்துச்சுனா அந்த வாட்டர் சாம்பிள்ஸ் வந்து நுண்ணங்கி இல்லாத சாம்பிள். ஸோ அதை வந்து இவர்கள் யூஸ் பண்ணினோம் என்னென்னா நோய்ஸை மிமிக் பண்ணுற மாதிரி.
அப்ப நான் வந்து யோசிச்சேன், இந்த நாய்ஸை மிமிக் பண்ணாம நான் வந்து இந்த வாட்டர் சாம்பிள்ஸ வந்து அந்த நாய்ஸா பயன்படுத்தலாம். அப்ப இதால இந்த நாய்ஸையும் நாய்ஸை வந்து உருவாக்குற முறைய வந்து லைக் வாட்டர் சாம்பிளை கொண்டும் பிளஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ல வந்து ஒரு மாடலையும் கொண்டு இந்த வெளியில இருந்து கண்டாமினேட் பண்ற அதாவது மாசுபடுத்துற நுண்ணங்கிகளை அந்த பிளட் ஸ்பெசிமன்ல இருந்து நீக்கி உண்மையா அதாவது அந்த செப்சிஸ உருவாக்குற ஒன்றோ ரெண்டோ பாக்டீரியாவை கண்டுபிடிக்கிற ஆராய்ச்சியில சக்சஸ் ஆயிருந்து அந்த ஒரு டூல் ஒன்று கண்டுபிடிச்சோம். அது வந்து சக்சஸ் ஆயிருந்தது. அந்த சக்சஸ் என்னென்னு லைக் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கடா, நுண்ணியர் கொல்லியல் இருந்த ஒரு சாம்பிள் எடுத்து அத சொல்றது மாக் சாம்பிள் உண்டு. அந்த மாக் சாம்பிள்ல வந்து நாங்க டிஎன்ஏ கண்டாமினேட் பண்ணி போட்டு வெளியில வர இருந்து வர டிஎன்ஏ கண்டாமினேட் பண்ணிட்டு நாங்க வந்து ஓட்ட சாம்பிளை அந்த மாக் கம்யூனிட்டியோட அனுப்பி பிறகு வந்து எல்லா தரவுகளையும் பயன்படுத்தி எங்களோட டூலையும் யூஸ் பண்ணி அந்த மாக் கம்யூனிட்டியில இருந்த உண்மையா இருக்க பாக்டீரியாவை நாங்க எல்லாம் கண்டுபிடிக்க கூடியதா இருந்தது. அத்தோட அந்த மாசுபடுத்தின பாக்டீரியாவையும் நாங்கள் ரிமூவ் பண்ணக்கூடியதா இருந்தது. பிளஸ் அந்த ஃபிசிஷியன்ஸ் வந்து எங்களோட ரிசர்ச்சை திருப்பி ரிவ்யூ பண்ணி அந்த நாங்கள் செய்த மெத்தட் வந்து இந்த கிளினிக்கல் ப்ராக்டிஸில் வந்து ஃபிசிஷியன்ஸோட ரெக்கமெண்டேஷனை யூஸ் ஓட யூஸ் பண்ணலாம் என்று முடிவு செய்தார்கள். ஸோ இந்த பேப்பர் வந்து ரெடி டு சப்மிட். ஐ ஹோப் இந்த வருகிற மாதங்களில் அது பப்ளிஷ் ஆகும் என்று. ஸோ இந்த இதை ஒரு தொடக்கமான டூலாக வச்சு இன்னும் ஒரு ப்ராஜெக்ட் செய்த என்னென்னா பிளட்டில் பாக்டீரியா வந்து இருக்காது, இருந்தால் அது வந்து செப்சிஸ் என்று சொல்கிறதுக்காண்டி. அந்த ப்ராஜெக்ட் என்ன மாதிரி உருவாக்கினோம்னா ஹெல்த்தி பீப்புளை சொல்லி அவையெல்லாம் ஃப்ளோஸ் பண்ண சொல்லுவீங்க. ஸோ அவையில் ஃப்ளோஸ் பண்ணின உடனே கண்டினியூஸாக பிளட் வந்து ட்ரா பண்ணுறது. ஸோ அவைய ஃப்ளோஸ் பண்ண முதலும் ஃப்ளோஸ் பண்ண பிறகும் நிறைய தரம் பிளட் ட்ரா பண்ணிட்டு எங்களை நாங்கள் கண்டுபிடிச்ச டூலை வச்சுக்கொண்டு நாங்கள் அந்த டிஎன்ஏ கண்டாமினேஷனை ரிமூவ் பண்ணின பிறகு என்ன பார்த்தோம்னா ஃப்ளோஸ் பண்ண பிறகு பிளட்ல ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஈவன் லெஸ் தேன் 3 செகண்ட்ஸுக்கு தான் மவுத்தில் இருக்கிற பல்லுகளில் இருக்கிற பாக்டீரியா வந்து பிளட்ல இருந்தது. ஆனால் அது வந்து 3 செகண்ட்ஸில் இல்லாமல் போயிடுச்சுது. பிறகு வந்த தரவுகளில் அது இல்லாமல் இருந்தது. அப்போ இந்த ஆராய்ச்சி முடிவில் என்னென்னா முன்னைய காலங்களில் வந்து பிளட்ல நிறைய பாக்டீரியா வந்து ரிப்போர்ட் பண்ணுறது வந்து ஒரு பிழையான விஷயமா இருக்கு. அந்த ரிசர்ச்சை வந்து எங்கள் டூல்ஸை கொண்டு திருப்பி அதை செய்தால் நாங்கள் வந்து அந்த டிஎன்ஏ கண்டாமினேஷனை ரிமூவ் பண்ணிட்டு அதில் இருக்கிற உண்மையான பாக்டீரியாவை அறிஞ்சு கொள்ளலாம்ன்றது. அது வந்து அந்த அந்த டூல்ஸை வந்து நாங்கள் இப்போ கொலோம் பாபி என்று பிகாஸ் இட் ஸ்டார்ட்ஸ் வித் லைக் பேசியன் இன்ஃபரன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ஐ ஐ எம் ஹாப்பி தட் அந்த டூல் வந்து பப்ளிக்காக அவைலபிளாக இருக்குது. ஸோ எவர் யாரும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரிசர்ச் காரணமாக எனக்கு 23andMe-லையும் சைமன்ஸ் ஃபவுண்டேஷன்ஸில் இன்வைட் கிடச்சி அங்கே ப்ரெசன்ட் பண்ணினான் 2019-ல. அதோட இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யங் ரிசர்ச்சர் கான்ஃபரன்ஸ்லையும் இந்த ரிசர்ச்சை ப்ரெசன்ட் பண்ணினதோட எனக்கு ட்ராவல் அவார்ட்ஸும் கிடைச்சது. தட்ஸ் மை ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் பிஹெச்டி செய்யக்க. நல்லது, உண்மையிலே பெருமையாக இருக்கு. இதை விட வேறு ஏதாவது கருத்துக்கள் கூற விரும்புகிறீர்களா இந்த கல்வி சம்பந்தமாக? போஸ்டாக் சம்பந்தமாக அது அது அங்கே போஸ்டாக்ல வந்து நிறைய ரியல் வேர்ல்ட் டேட்டா சம்பந்தமாக ரிசர்ச் செய்யக்கூடிய இருந்தது. அதில் ஒரு ப்ராஜெக்ட் வந்து நான் இப்போவும் கண்டினியூஸாக செய்து கொண்டிருக்கிறேன். அது வந்து கேப்பினி பெண்களுக்கும் பெண்களையும் லைக் ரீப்ரடக்டிவ் ஏஜ் விமன் அதாவது கருத்தரிக்க ஆயத்தமாக இருக்கிற பெண்களினதும் வஜைனா ஈகோசிஸ்டத்தை வந்து ஆராய்ச்சி செய்து அந்த வஜைனா ஈகோசிஸ்டத்தில் வந்து இருக்கிற பயோமார்க்கர்ஸ் அது எது நல்ல வாழ்வியலுக்கும் எது கூடாத வாழ்வியலுக்கும்
செல்வாக்கு செலுத்துறது ஆராய்ச்சி செய்யறது அந்த ப்ராஜெக்டின் நோக்கம். இந்த ப்ராஜெக்ட் வந்து கேட்ஸ் ஃபவுண்டேஷனால ஃபண்ட் பண்ணப்படுறது. இது ஒரு கன்சோர்ஷியம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸால எனக்கு வந்து பல எக்ஸ்பர்ட்ஸோட கனெக்ஷன் கிடைச்சது, ஒர்க் பண்ற எக்ஸ்பீரியன்ஸும் கிடைத்து கொண்டு இருக்கிறது. என்னன்னா இந்த கன்சோர்ஷியம் வந்து ஸ்டான்ஃபர்ட் யூனிவர்சிட்டி, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் மேரிலாண்ட், எம்ஐடி அண்ட் வீஸ் இன்ஸ்டிடியூட், இந்த இன்ஸ்டிடியூட்ல எல்லாத்தையும் இருக்கிற வல்லுநர்களுடைய கூட்டு முயற்சி. ஸோ இந்த இதில் வந்து பாக்டீரியா பற்றி தான் படிக்கிறது நாங்கள் ஆராய்ச்சி செய்கிறோம். ஆனால் இதில் என்ன தனித்துவம்ண்டா, இதில் என்ன பாக்டீரியா இருக்கு, இந்த பாக்டீரியா என்னத்தை உற்பத்தி செய்து, மற்றது இந்த பாக்டீரியா என்ன மாதிரி செயற்படுது, மற்ற இந்த பாக்டீரியா என்ன மாதிரி இங்கே ஹியூமனோட உறவாடுது, ஓ லைக் என்னென்ன இன்டராக்ட் பண்ணுறது, இவ எல்லா தகவல்களையும் நாங்கள் மெஷர் பண்ணக்கூடியதா, அதாவது ஸ்டோர் பண்ணக்கூடியதா இருக்கு. இது எல்லா தகவல்களும் சீக்வன்சிங் டெக்னாலஜியால தான் கலெக்ட் பண்ணப்படுது. இதை வந்து கலெக்ட் பண்ணி வெட்லாப்ல செய்து அதை வந்து ஒரு டேட்டா பேஸ்ல டிபாசிட் பண்ணிடலாம். ஸோ எந்த வந்து ஜப்பா இருந்தது அந்த அதுல இருந்து பயோமார்க்கர்ஸ் டிஸ்கவர் பண்றாலும் அந்த ஓல்ட் டேட்டா வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்க வேணும். அதை அப்படி பண்ணினா எங்களோட ஆராய்ச்சி செய்யற மற்றவர்களுக்கு அதை வந்து ஈஸியா யூஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல தான் எனக்கு மல்டி மாடல் லேர்னிங், இப்ப என்னுடைய ரிசர்ச் டிரெக்ஷன்ல இன்ட்ரெஸ்ட் வந்தது. அதாவது பல தரவுகளை ஒன்றாக்கி என்னென்னு நாங்கள் சிக்னலை வந்து டிஸ்கவர் பண்றதுன்றதுதான் அந்த ஆராய்ச்சியின் நோக்கம். ஸோ இந்த ஆராய்ச்சிக்கு எல்லா தரவுகளையும் ஒன்றாக சேர்த்து டைடியா வைக்கிறது, ஸ்டோர் பண்றதுக்கு நான் ஒரு கண்டெய்னரை ஓப்பன் சோர்ஸ் ஆக உருவாக்கினேன். அதை இன்னும் அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை நானும் பயன்படுத்துகிறேன், நம்மோட ரிசர்ச் செய்த மற்றவர்களும் பயன்படுத்தினார்கள். அதோட இந்த ப்ராஜெக்ட் செய்யும் போது என்ன பாக்டீரியா கம்யூனிட்டிஸா இருக்கு, ஒன்றொண்டா கண்டுபிடிக்காம கம்யூனிட்டிஸாக எப்படி இருக்குதுன்றத நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் மெதட்ல இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ண ஒரு மெதட்டை கொண்டு நாங்கள் ஒரு பப்ளிஷ் பண்ணேன். பேப்பர் ஒன்று எழுதினால் அது வந்து இந்த வருஷம் பப்ளிஷ் ஆனது. ஸோ அது வந்து பல தரப்பட்ட எக்ஸ்பர்ட்ஸாலையும் அது பாராட்டப்பட்ட பேப்பர். ஏன்னா அதில் வந்து நாங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கும் மைக்ரோபயோம் ரிசர்ச்சுக்கும் இடையிலான தொடர்பு, ஒவ்வொரு இரண்டு இதுலையும் இருக்கிற டூல்ஸை என்ன மாதிரி நாங்கள் கம்ப்ளிமெண்டாக ஏற்றுக்கொள்ளலாம், அதை யூஸ் பண்ணி ரெண்டு ஃபீல்டையும் வந்து நாங்கள் அட்வான்ஸ் பண்ணலாம்ன்ட்டு அதில் எழுதியிருந்தோம். ஸோ இந்த ப்ராஜெக்டில் வந்து பல பயோமார்க்கர்ஸ் டிஸ்கவரி நாங்கள் இதுவரை செய்திருக்கிறோம். அவங்க எல்லார்ட்டே ஃபோக்கஸ் என்னென்னா இப்போ கிளினிக்கல் ட்ரையலுக்கு பொருத்தமானதா பயோமார்க்கர்ஸை தெரிவு செய்து அதை பிரெக்னன்ட் அண்ட் ரீப்ரடக்டிவ் ஏஜ் உமன் ஹெல்த்தை ப்ரொமோட் செய்யறதுக்கு என்ன மாதிரி மருந்து உருவாக்கலாம், ஓ ஆன்டிபயோட்டிக் உருவாக்கலாம்ன்றது தான் நாங்கள் குறிக்கோள். ஸோ ஐ எம் லைக் ஸோ ப்ரௌட் ஆஃப் த பார்ட் ஆஃப் த கன்சோர்ஷியம். நான் நினைக்கிறேன் அது வந்து பெரிய ஒரு இம்பாக்டை வந்து வேர்ல்டாக உருவாக்கும். ஏன்னா எங்களோட கோஹார்ட்ல வந்து ஓன்லி அமெரிக்கன் இல்லாமல் அமெரிக்கா அந்த ப்ரொஜெக்ட் வந்து இப்போ ஏஷியன் கண்ட்ரிஸுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ ஆப்ரிக்கன் கண்ட்ரிஸ்லேயும் அந்த ப்ரொஜெக்ட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகியிருக்கு. மேலே மிகவும் பெருமையாக இருக்கின்றது. ஆரம்பத்தில் இருந்து படிப்படியாக வளர்ச்சியடைந்து இப்பொழுது சரி அதே வழியில் சொல்லுங்களேன், இப்பொழுது நீங்கள் மெட் மாஸ்டர் பல்கலைக்கழகத்திலே துணை பேராசிரியராக துணை விரிவாளராக பணியாற்றி கொண்டிருக்கீர்கள் சொல்லுங்கள். இந்த அனுபவம் கனடா மண்ணிலே இப்பொழுது எவ்வளவு காலமாக பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள்? நான் வந்து இப்ப 11 மாதமாக என் மூவ் வந்து மெக்மாஸ்டருக்கு வந்து டியூரிங் த பேண்டமிக் தான் நடந்தது. ஸோ லைக் நான் வந்து அந்த ப்ராசஸ் வந்து கஷ்டமாக இருந்தாலும் என்னுடைய லைக் ஃபேமிலி சப்போர்ட், எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி சப்போர்ட், அதோட யூனிவர்சிட்டியில இருக்கிற கொலீக்ஸ் சப்போர்ட்டால வந்து
அந்த டிரான்சிஷன் வந்து ஈஸியா ஈஸியா இருந்தா அந்த டிரான்சிஷனை நான் சுமூகமா தான் ஏற்படுத்திக்காங்க. அந்த மெக்மாஸ்டருக்கு மூவ் பண்ற விஷயம் வந்து லைக் அதிர்ஷ்டமாகவோ லைக் கிடைக்கல, அப்படிக்க எங்களோட எஃபர்டால கிடைச்சது. இப்ப நான் போஸ்டர் செய்து அதை முடிக்கணும் ஒன்று, அந்த நான் வந்து இப்ப ஒரு ப்ரொஃபஸர் பொசிஷனுக்கு போகணும்டா, நான் வந்து இப்ப அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஷிப் உள்ள யூனிவர்சிட்டிஸுக்கு வந்து அப்ளை பண்ணணும். ஸோ நான் வந்து மெக்மாஸ்டருக்கு மட்டும் இல்லாமல் மூன்று அதை யூனிவர்சிட்டிக்கும் அப்ளை பண்ணியிருந்தேன், அதோட இண்டஸ்ட்ரிக்கும் அப்ளை பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து அப்ளை பண்ண பிறகு நான் வந்து ஸ்ரீலங்காக்கு அங்கே போயிருந்தேன், பட் தவிர்க்க முடியாத காரணங்களால் இந்த ரிட்டர்ன் வந்து தடைப்பட்டது. ஸோ ஸ்ரீலங்காவில் தான் நான் தங்கி இருந்து இந்த போஸ்டாக் ஆராய்ச்சியை தொடர வேண்டியிருந்தது, கடைசி வருடத்துக்கான போஸ்டாக். அத்துடன் மூன்று யூனிவர்சிட்டியிலையும் இருந்து எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூவும், அந்த இண்டஸ்ட்ரியில இருந்தும் எனக்கு லாஸ்ட் இன்டர்வியூக்கும் அழைப்பு வந்திருந்தது. ஸோ எனக்கு வந்து மனம் லைக் யூஎஸ்ஏக்கு போகிறதா கனடாக்கு போகிறதா இருந்தது சரியான இக்கட்டான சூழ்நிலாம் இருந்தது. ஆனால் கனடாக்கு வந்தால் லைக் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் லைக் ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வந்து க்ளோஸாக இருக்கிற காரணத்தால் வந்து இதை சூஸ் பண்ணினான். அண்ட் நான் நினைக்கிறேன் அந்த சாய்ஸ் வந்து நான் ரிக்ரெட் பண்ணதாக அமையலை. ஐ ஆம் ஹாப்பி தட் ஐ சாய்ஸ் டு கம் மெக்மாஸ்டர். அண்ட் இந்த மெக்மாஸ்டர் வந்து லைக் ஜாப் ஆஃபர் வந்து எனக்கு ஏப்ரல் மாதம் 2020 கிடைச்சி, அது வந்து சப்போஸ் டு பி ஸ்டார்டட் ஜூலை 2020 ஸ்டார்ட் பண்ண வேண்டி இருந்தது. ஆனால் தவிக்க முடியாத காரணத்தால் நான் வந்து அதை போஸ்ட்போன் பண்ணி பிறகு ஜனவரி 2021 இருந்து தான் அந்த ஜாப்பில் இணைஞ்சினான். அந்த ஜாப்பில் இணைந்த உடன் எனக்கு அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பிக்கிற லைக் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. அதோட சம்மரில் நான் வந்து ரெண்டு அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவர்களுக்கு கிராண்ட்ஸ் கிடைச்சு, அவர்கள் என்னுடன் சேர்ந்து ப்ரப்போசல் எழுதி அவர்களுக்கு கிராண்ட்ஸ் கிடைச்சு, அவர்கள் இருவர் வந்து ஒருவர் மைக்ரோபயம் சம்பந்தமான ரிசர்ச்சையும் மற்றவர் ஸ்பேஷியல் டிரான்ஸ்கிரிப்டோமிக்ஸ் சம்பந்தமான ரிசர்ச்சையும் செய்தார்கள். அண்ட் அதன் பிறகு இப்பொழுது நான் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் படிச்சு கொண்டிருக்கிறேன். அத்துடன் மெக்மாஸ் கடந்த ஜூலை மாதம் எனக்கு அசோசியேட் மெம்பர்ஷிப் வந்து ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டேஷனல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கிடைச்சது. ஸோ அதன் காரணமாக எனக்கு கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஹையர் பண்ணிக்க மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக் மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டேஷனல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் இருந்தும் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நான் ஹையர் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. சுண்டுக்களை மகளிர் கல்லூரியிலே படித்து அதன் பின்பு ஓஎல்ஏ நைனே எடுத்துருக்கீங்களா? அப்படியா? எல்லா படங்களும் அதிசித்தி பெற்று அதன் பின்பு பிரதானை பல்கலைக்கழகத்தை, ஆமாம், பிரதானை பல்கலைக்கழகத்துக்கு சென்று அங்கேயும் நீங்கள் மாணவராக இருந்து ஆசிரிய துணை விரிவுற்றாளராகவும் இருந்து அதன் பின்பு நீங்கள் எம்எஸ்சி பிஎஸ்டி அமெரிக்கா மண்ணிலே, அதனைத் தொடர்ந்து போஸ்ட் டாக்டரேட் அது 4 வருடம், அதிலே பெரிய பெரிய உலகத்திலே அதாவது வந்து எங்களுக்கு உரிய பேர்களும் உங்களுடைய அனுபவங்களும் உலகத்திலே மிகவும் உயர்வான மிகவும் பேர் போன பிரபலமான ஆராய்ச்சியாளர்களோடு பணியாற்றிய அனுபவங்கள் உங்களிடம் இருக்கிறது. அது கூட உண்மையிலே ஒரு மிகவும் ஒரு பெருமை. அது இந்த விடயங்களை வந்து அதிர்ஷ்டம் என்று சொல்வதா அல்லது எங்களுடைய ஆற்றலுக்கு அறிவுகளுக்கு கிடைத்த பலன் என்று சொல்வதா, இரண்டும் ஒன்றாக இருப்பதா என்று கூட ஆச்சரியப்படக்கூடிய இருக்கிறது. ஆனால் உங்களுடைய அந்த மிகுந்த அதிவேகமான ஆர்வமும் மிகுந்த பற்றுறுதியும் உங்களுடைய நீங்கள் எந்த திட்டத்துக்குள்ளே செல்லும் பொழுது அதிலே உங்களுடைய முழுமையான சக்தியை பயன்படுத்தி இருக்கிறது எங்களை உங்களுடைய உரையாடலேருந்து நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய இருக்கின்றது. அதை இந்தளவு உயர்வான நிலையிலே என்று இருந்து இன்று இப்பொழுது கனடா மண்ணிலே மெக்மாஸ்டர் யூனிவர்சிட்டியிலே நீங்கள் இப்பொழுது பணியாற்றுவதற்காக வந்திருக்கிறீர்கள்.
இந்த உயர்வான நிலைக்கு வருவதற்கு முன்பு நீங்கள் இந்த உங்களுடைய பழைய காலத்தை நாங்கள் உங்களை கூட்டி செல்வோம். இந்த உங்களை பெற்றெடுத்தவர்கள், உங்களுடைய அப்பா அம்மா, உங்களோட கூட பிறந்தவர்கள், சகோதரர்கள், அவர்களெல்லாம் சொல்லுங்கள், உங்களை அப்பா அம்மா எப்படி வளர்த்தார்கள், உங்களுக்கு சிறிய வயதில் எப்படி ஒரு 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 சிறந்த ஒரு கல்விமான எங்களுடைய தமிழெல்லாம் பெற்றிருக்கிறது என்றால் அந்த அதற்கு பின்னாலே ஆரம்பம், அவருடைய ஆரம்பம், அவருடைய ஆரம்பத்திலே என்ன வகையான மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது, அவருடைய மனதிலே எப்படியான உணர்வுகள் பதிக்கப்பட்டிருக்கிறது, அது சம்பந்தமாக நாங்கள் சற்று ஆராய்ந்து கொள்வோம். கூறுங்கள், உங்களுடைய அப்பா அம்மா சிறிய வயதிலே என்ன என்னவெல்லாம் உங்களுக்கு சொல்லி வளர்ப்பார்கள்? ஆனா இமோஷனல் ஆகாம இருந்தா இருக்க வேண்டி நான் நம்புறேன். அது வந்து இயல்பா எல்லாருக்கும் மாறும் நீங்க இமோஷன். ஆனா எனக்கு பெருமையா இருக்கு. எனது பெற்றோர் வந்து அப்பா ஜெகநாதன், அம்மாவின் பேர் ராதா. அவர்கள் வந்து இப்போ அப்பா வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரில் ஒர்க் பண்ணிக்க, அவர்கிட்ட வந்து நான் என்ன இம்ப்ரெஸ் ஆயினானோ அஸ்பயர் பண்ணண்டா, அவருடைய ப்ராக்டிக்கல் நாலேஜ் அண்ட் ரிசர்ச் வந்து அக்ரிகல்ச்சரில் அவர் யூஸ் பண்ணுறது வந்து எனக்கு லைக் இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. மற்றது நாங்கள் தடுமாறும் பொழுது வந்து அவர்கள் சரியாக வழிகாட்டினார்கள். மற்றது நமக்கு வந்து லைக் சுமார் குறைக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். லைக் எங்களுக்கு வந்து படிக்கிறதும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸில் வந்து ஈடுபடுறதுக்கும் சந்தர்ப்பம் நிறைய ஏற்படுத்தி கொண்டார்கள். அதோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸையும் செய்யக்க அதை வந்து என்கரேஜ் பண்ணுவீங்க. அண்ட் அம்மா வந்து அரவணைப்பு வந்து லைக் தாங்க வந்து என்ன பெற்றுக்கொள்ளையிலையோ அதை வந்து பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டி இருந்தவர்கள். அந்த எனக்கு வந்து பிரதர் இந்த சப்போர்ட் கூட கிடைச்சது. அவர் வந்து லைக் கேம்பஸுக்கு நான் போனதுல இருந்து மெக்மாஸ்டர் வர மட்டும் சரியான சப்போர்ட், அதோட அவர்கிட்ட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கணும். அவர்களுக்கெல்லாம் லைக் தேங்க்யூ சொல்லணும். அண்டு அதுக்கப்புறம் மை சிஸ்டர் அண்ட் அவ வந்து லைக் நாங்கள் என்னவும் இமோஷனலாவோ லைக் வெரி பர்சனல் ஆஷியா பண்ணக்கூடியதாக இருந்தது. So like family pretty nirya sollaven I already sister pretty chellunga sister and the pair enna avella menna seira eppadiya vandha kuna kuna iyalvugal sister and the pair vandu kanjana and avum vandu agriculture soy chemistry seiva ange avum batch top a vandava she was a teacher and she is now looking for new other opportunities and my brother he is a teacher. He is like சொல்லுங்களேன் அவருடைய சிறப்பான நகர்வுகள் அவருடைய சிறப்பான குணங்கள் அவற்றையும் சொல்லுங்களேன். அண்ணா அந்த பேர் வந்து நந்தி வர்மன். அவர் வந்து இப்ப ஹெட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் அவன் இந்த ஸ்கூல்ல டொரண்டோ டிஸ்ட்ரிக்ட் ஸ்கூல் போர்ட்ல இருக்கிற ஸ்கூல்ல பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் வந்து எவ்ரி திங் ஃபார் அஸ். அண்ணா தானே அடுத்த அப்பான்னு சொல்லுவார்கள். அண்ணா ஒரு பலம், அண்ணா கூட இருப்பது தங்கச்சியுமே அதுக்கு ஒரு பலம் தானே, அப்படித்தானே? உங்களுடைய ஆரம்ப காலம் பல்கலைக்கழகத்திலிருந்து இன்று வரையும் உங்களை தாங்கிக் கொள்கின்ற அப்பாவும் அண்ணாவும் அவர்கள் அதே வழியிலே கூட அம்மா, அம்மா எப்பொழுதுமே அம்மா சைலண்டாக இருந்து எல்லாத்தையுமே ஒரு 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 கண்ணுக்கு தெரியாத சக்தியாலே செய்து பிடிப்பார். அதான் அம்மா, அதான் அம்மாவின் சிறப்பு. ஆமாம், அந்த வகையில் சொல்லுங்க, உங்களோட அம்மா பற்றி சொல்லுங்க. அம்மாவோட சிறப்பான குணங்கள் எப்படி எப்படி எல்லாம் உங்களை உங்களுக்கு உங்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு தாய்மார் எப்படி எல்லாம் அட்வைஸ் சொல்லுவார்கள், அதே வேளையிலே உங்களுடைய சில வேளைகளில் இந்த அம்மாமார்கள் பெண்கள் விளையாட்டுத் துறையிலே கூடுதலாக ஈடுபடுவதை சற்று குறைத்து கொள்ள வேண்டும் என்று யோசிக்கின்ற அம்மாமார்கள் கன பேர் இருப்பார்கள் என்றால், உங்களுடைய அம்மா அந்த விடயத்திலே எப்படி உங்களுக்கு அனுமதி தந்தார்? அம்மா வந்து அதில் பயங்கர சப்போர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு பிஃபோர் கிராஜுவேட்டிங் ஸ்கூலில் இருந்து அதுக்கு முதல் வருஷம் வந்து எனக்கு செகண்ட் சாம்பியன்ஷிப் தான் கிடைச்சது, ஃபர்ஸ்ட் சாம்பியன்ஷிப் கிடைக்கல. அதுக்காக வேண்டி போய் அந்த ஸ்கூல் டீச்சர்கிட்ட வந்து கேட்டிருக்கா என்ன காரணத்துக்காக கிடைக்கிறது. அப்போ அதுலேயே வந்து எனக்கு அவருக்கு அவர்கிட்ட இருந்த சப்போர்ட்டும் அவருக்கு ஆர்வமும் சரியாக விளங்கினது.
குட் இன்சிடென்ட் அது. இந்த இப்போ உங்களுடைய கல்வித்துறையை பொறுத்தவரையிலே நீங்களும் ஒரு உயர்வான சாதனையை படைத்திருக்கிறீர்கள். அதாவது வித்தியாசமான வித்தியாசமான துறைகளுக்கூடாக சில நுட்பங்களை பயன்படுத்தி அந்த உயர்வு நிலை அடைந்திருக்கிறீர்கள். யாருமே குறிப்பாக குறைவானவர்கள் படிக்கின்ற அந்த 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 வழியினை நீங்கள் கையாண்டிருக்கிறீர்கள். அந்த எந்த துறைக்குள்ளாலே இவற்றை படிக்க வேண்டும், இவற்றையோடு உரையாட வேண்டும், எந்தெந்த உயர்வானவர்களோடு நாங்கள் பணியாற்றும் பொழுது கூடதான எக்ஸ்பீரியன்ஸை பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும் என்பதையெல்லாம் மிகவும் ஒரு நுணுக்கமான முறையில் ஆராய்ச்சி செய்து அந்த துறைக்குள்ளே நீங்கள் உட்சென்று அந்த துறையிலே பாண்டித்யம் பெற்று ஒரு நிறைவான ஒரு ஒரு கல்விமானாக எங்கள் முன் காட்சி அளித்து கொண்டிருக்கிறீர்கள். அதுதான் ஒரு சிறப்பு. அதே வழியில் சொல்லுங்களேன், உங்களோட அப்படி உங்களோட சிஸ்டர் அப்படி உங்களோட ஃப்ரெண்ட்லியாக இருப்பாவா, அல்லது அப்படி அப்படி என்ன மாதிரி இருப்பா? அவர்கள்லாம் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருப்பார்கள், சிறிலங்காவில் இருந்து அவர்கள்லாம் இந்த உங்களுடைய உரையாடலை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். உரையாடிய பின்பு தன்னை பற்றி கூடுதல் குறைவாக தான் சொன்னீர்கள் என்று சொல்லுவார். அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கா, நான் வந்து இது சொல்லிக்க வந்து தேங்க்யூ பண்ணிக்க சொல்ல, நர்வஸ் ஆயிடுவேண்ணா அப்படின்னு சொல்லிக்க ஜஸ்ட் பிஃபோர் ஸ்டார்டிங் கூட சிஸ்டர் ப்ளீஸ் ஃபீல் கூல் அனுப்பிதா, கொஞ்சம் நர்வஸ் ஆகி டெலிஃபோனை தானாவே கட் ஆயிட்டு. கூடுதலாக இந்த கடைசி பாட்டு அந்த குடும்ப விடயங்களை நாங்கள் திருப்பியும் கூட அந்த சின்ன பிள்ளை வயதுக்கு நாங்கள் உங்களை அழைத்து செல்வோம். அழைத்து செல்லும் பொழுது அது ஒரு உணர்வுகள் மாத்திரம் சோக் பண்ணும், அந்த வார்த்தைகள் வெளிவராது. எங்களுடைய மனதிலே என்றோ ஒரு நாள் பல ஆண்டுகளுக்கு முன்பாக பதியப்பட்ட அந்த உணர்வுகள் வந்து வெளிக்கிளம்புகின்ற அந்த அந்த பகுதி, அதிலே பெரிய பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் வந்து அழுதிருக்கிறார்கள். அது ஒரு ஒரு உலகிய உணர்வுகள் என்று சொன்னால், இந்த எங்களுடைய அப்பா அம்மா அப்படி எல்லாம் எங்களை உருவாக்கினார்கள், அவர்களுடைய அர்ப்பணிப்பு என்ன. நாங்கள் இலங்கையிலே இருந்த காலங்களிலே சிலவற்றை அவற்றை நாங்கள் பெரிய நுணுக்கமாக அவதானித்திருக்க மாட்டோம். ஆனால் இப்பொழுது இப்போ உயர்வான நிலையில இருந்து நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது அந்த உயர்வுக்கு பின்னாலே அந்த நேரத்திலே எங்களுக்கு ஏணிகளாக இருந்தவர்கள் இப்படியான முறையில் எங்களை எல்லாம் அந்த எங்களுடைய நாட்டிலே எங்களை பயிற்றுவித்து ஒரு பாதை அமைத்து தந்தார்கள். அந்த பாதையின் மூலமாக நாங்கள் நடந்து வந்து இன்று உயர்வான பாதையிலே ஒரு உச்சியிலே நிற்கின்றோம் என்பதை பார்க்கும் பொழுது அவர்களுடைய அந்த அர்ப்பணிப்பு எங்கள் கண்முன்னாலே வந்து நிற்கும். அதே வழியில் சொல்லுங்களேன், உங்களுடைய யாருக்காவது நீங்கள் நன்றி சொல்ல வரும், நன்றி சொல்றவர்களுக்கு நீங்கள் இந்த வழியிலே நன்றி கூறிக்கொள்ளலாம். உங்களுடைய பாடசாலை, உங்களுக்கு படிப்பித்த ஆசிரியர்கள், உங்களுக்கு வழிகாட்டல்கள் எல்லோருக்குமே இந்த வழியிலே நீங்கள் நன்றி கூறிக்கொள்ளலாம். யாருக்கெல்லாம் கூற விரும்புகிறீர்கள்? எனக்கு வந்து அந்த நுணுக்கமாக ஆராய்ச்சி செய்த நான் நினைக்கிறேன், நான் எனக்கு படிப்பிச்ச விஞ்ஞான ஆசிரியர் திரு சோமஸ்கந்தன் சார் அவர்களை சாரும். அவர் வந்து அந்த லைக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து அவர்த்த கிளாஸ்லயே செய்து காட்டுவார். ஸோ அந்த இது வந்து எல்லா சயின்ஸ்ல மட்டும் இல்லாமல் அது வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் அப்படி செய்யணுமென்ற ஒரு ஆர்வம் உருவாகினது. ஸோ ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு ஹிம். பிறகு வந்து லைக் எவ்ரி ஒன் சுண்டுக்குளி கேர்ள்ஸ் காலேஜ் நான் சொல்லலாம். ஏன்னா இப்போ நான் திரும்பி போனால் யாரும் வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடியதா இருக்கு. ஸோ அப்போ அங்கே இருக்கிற பிரின்சிபல்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் ஆல் த ஸ்டாஃப் மெம்பர்ஸ், பிகாஸ் அது வந்து எனக்கு செகண்ட் ஹோம் மாதிரி. ரைட். அண்ட் அங்கே வந்து இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், இப்போ நாங்கள் ஸ்கூலில் வந்து ஸ்கூலால் காம்படிஷன்ஸுக்கு போகிற வந்து ஜட்ஜஸ் வந்து ஈஸிலியாக ஐடென்டிஃபை பண்ணுவீங்கன்னா உங்களோட ஸ்கூல் யூனிஃபார்மை வச்சு. ஸோ அது வந்து சொல்லுவோம் லைக் நாங்கள் ரெட் அண்ட் பிளாக், ரெட் அண்ட் பிளாக் என்று சொன்னாலே அது அப்படியே ஒரு வித்தியாசமான அப்படி எல்லோருமே கவரக்கூடிய ஒரு கலர். யா, அண்ட் அந்த பாக்கெட்ஸ் வச்சுக்கிற ஸ்பெஷாலிட்டி அது வந்து எடுக்கவும் முடியாது. ஆனால் அந்த அடையாளம் வந்து எல்லா இடமும் ஸ்கூலில் படிக்கவும் இருந்தது. ஆனால் அதை பிறகு வந்து நான் யூனிவர்சிட்டிக்கு போன பிறகும் யூஎஸ்ஏல இப்போவும் வந்து அந்த அடையாளம் வந்து இப்போ எனக்கு அந்த சிஜிஸில் படித்த அடையாளம் இப்போவும் இருக்குதுன்றதுல பெருமை. அண்ட் அதுக்கு வந்து அங்கே என்னை படிப்பிச்ச எல்லாருக்கும் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அண்ட் ஸ்பெஷலாக வந்து லைக் ஸ்போர்ட்ஸில் லைக் நான் ஈடுபாடு இருக்கேக்க எனக்கு ஒரு இன்ஜுரி வந்தது.
அந்த இன்ஜரிக்கு பிறகு வந்து அந்த ஸ்போர்ட்ஸை விடுவோம்ண்டு வீட்டை எல்லாம் டிசைட் பண்ணோன்னே பிரின்சிபல் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் லைக் மிஸ்ஸஸ் ஹரிஹரன் அண்ட் மிஸ் மைதிலி சின்னப்பூ அவங்க வந்து வீட்டுக்கு வந்து லைக் கன்வின்ஸ் பண்ணி அதோட வந்து கன்வின்ஸ் பண்ணுறேன்னா லைக் என்ன மாதிரி சஜஷன் இதை என்னண்டு ஓவர் கம் பண்ணலாம்ண்டு லைக் பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுத்தவையல் ஸோ அந்த வைப்ஸ் இல்லாட்டிக்கு நான் சில வேலை அங்கேயே குவிட் பண்ணியிருப்பேன் இந்த ஸ்போர்ட்ஸ் கேரியரை ஸோ ஐ ஆம் ஸோ தேங்க்ஃபுல் டு தேம் அதோட வந்து இப்ப லைக் படிக்க வந்து நிறைய சப்போர்ட்ஸ் கிடைச்சது இமோஷனலோ ஃபைனான்சியலி சப்போர்ட் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸால கிடைச்சது அவங்க வந்து லைக் அவர்களுக்கும் இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புறேன் அண்ட் அவர் வந்து குட் அண்ட் பேட் திங்ஸ்லயும் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துலயும் இருந்திருப்போம் ஸோ அவங்களுக்கு என்னோட தேங்க்ஸ் அண்ட் ஐ ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு தேம் ஆமாம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது மோன்ட்ரியல்லையும் டொரண்டோவிலையும் நிறைவாக குறுங்களேன் இந்த மோன்ட்ரியல்லையும் டொரண்டோவிலையும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கும் அதே வழியிலே உலகம் பூராக ஆன்லைன் மூலமாகவும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு நீங்கள் நிறைவாக கூறுகின்ற கருத்து என்ன நிறைவா என்ன கூட பண்ண இவ்வளவு நேரமும் எங்களை கலந்துரையாடல கேட்டதுக்காக மிக்க நன்றி அண்ட் நான் வந்து இப்பதான் கனடாக்கு வந்திருக்கிறேன் அதோட இங்க இருக்கிற தமிழ் கம்யூனிட்டியோட எனக்கு கனெக்ட் பண்றதுக்கு மிகவும் ஆர்வமாக இருக்கிறது நான் அந்த சந்தர்ப்பத்துக்காக எதிர்பார்த்திருக்கிறேன் அதோட இந்த இன்டர்வியூவை வந்து இவ்வளவு நேரமும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதை வழி நடத்திய இளங்கோ அண்ணா அவர்களுக்கு மிக்க நன்றி அது மீண்டும் இந்த இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொண்ட ப்ரொஃபஸர் பழனி ஐயர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தன்மையிலே பெருமையாக இருக்கின்றது நீங்கள் எல்லாவற்றிலையும் கல்வித்துறையிலும் சரி விளையாட்டுத்துறையிலும் சரி சாதனை புரிந்திருக்கிறீர்கள் அதே வழியிலே வந்து ஒரு பெண்கள் இந்த விளையாட்டுத்துறையிலையும் சரி இந்த கல்வித்துறையிலையும் அமெரிக்காவுக்கு வந்து அங்கே சாதனை உயர்வான படிப்புகளை படிப்பதற்கு உங்களுக்கு ஊக்குவித்த உங்களுடைய பெற்றோர்கள் அனுமதி அளித்த பெற்றோர்கள் அவர்களுக்கும் இந்த வழியிலே நன்றி கூறுவோம் என்றும் என்று சொன்னால் எங்களுடைய உங்களுடைய உயர்வு எங்களுடைய ஒட்டுமொத்த தமிழினத்துக்கும் கிடைத்த ஒரு பெருமை அந்த பெருமை நாங்கள் நேற்று பார்க்கும்பொழுது இப்படி ஒரு ஊடகங்களிலே எங்களுடைய கல்விமான்களுடைய வாழ்க்கையின் வரலாறுகளை அவர்கள் நடந்து வந்த பாதைகளை நாங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது எங்களுடைய எதிர்கால சந்ததியினர் நாளை ஒரு பெரிய ஒரு கல்விமானாக வருபவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் இந்த பாதையிலே சென்று ஒருவர் எவ்வளவு உயர்வாக வந்திருக்கின்றார் அந்த பாதையை நோக்கி மற்றவர்களும் பயணிப்பார்கள் உங்களுடைய வலை நீங்கள் நடந்து வந்த பாதை மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டலாக இருக்கும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாங்கள் ஒரு ஒளிப்பதிவு நூலாக ஒளிப்பதிவாக நாங்கள் பத்திரப்படுத்துவோம் எங்களுடைய பெட்டகத்துக்குள்ளே மிகவும் ஒரு சிறப்பாக இருக்கிறது உரையாடல் உங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நாங்கள் அடக்குவது என்பது ஆராய்ச்சிகள் ஆராய்ச்சியின் செயற்பாடுகள் உங்களுடைய அறிவியல் சிந்தனைகள் தத்துவவியல் உளவியல் மனத்திலே பதிந்த பதவியல் எல்லாவற்றையுமே ஒரு குறிப்பிட்ட நிறுத்துக்குள்ளே எடுத்து வருவது என்பது மிகவும் ஒரு கடினமானது இருந்தாலும் என்றளவுக்கு நாங்கள் ஒரு ஓரளவுக்கு ஒரு மணி ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே எமது மக்களுக்கு நாங்கள் அவற்றை சமர்ப்பித்திருக்கின்றோம் மிகவும் ஒரு பெருமை உங்களை போன்ற கல்விமான்கள் இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு சிறந்து கலந்து சிறப்பிப்பது வந்து இந்த நிகழ்ச்சிக்கும் பெருமை எமது நேயர்களுக்கும் பெருமை மீண்டும் மீண்டும் நாங்கள் ஒரு நிகழ்ச்சிகளிலே நாங்கள் உங்களை சந்தித்துக் கொள்வோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி 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 வணக்கம்